श्रीमान् वेङ्कटनाथार्यत्कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्भुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य गणेकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये यत्पदाम्भोरुहध्यानविध्वस्ता शेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुनेयं नमामिदम्। 14th चैप्टर 21st अर्जुन उवाच कैर्लिङ्गैः स्त्रीन् गुणान् एता अतीतो भवति प्रभो किमाचारः कथं चैतान् त्रीन् गुणानति वर्तते श्रीभगवानुवाच प्रकाशं च प्रवृत्तिं च मोहमेव च पाण्डव द्वेष्टि संप्रवृत्तानि न निवृत्तानि कांक्षति उदासीनवदासीनो गुणैर्यो न विचाल्यते गुणावर्तन्त इत्येव यो वतिष्ठति नेङ्गते समदुःखसुखस्वस्थः समलोष्टाश्मकाञ्चनः तुल्यप्रियाप्रियो धीरः तुल्यनिन्दात्मसंस्तुतिः मानापमानयोस्तुल्यः तुल्यो मित्रारिपक्षयोः सर्वारम्भ परित्यागी गुणातीतस्स उच्यते मां च यो व्यभिचारेण भक्तियोगेन सेवते सगुणान् समतीत्यैतान् ब्रह्मभूयाय कल्पते ब्रह्मणो हि प्रतिष्ठाहम् अमृतस्याव्ययस्य च शाश्वतस्य च धर्मस्य
सुभ्रस्यैकान्तिकस्य च तत्सदिति श्रीमद्भगवद्गीतासु उपनिषत्सु ब्रह्मविद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुनसंवादे गुणत्रयविभागयोगो नाम चतुर्दशोऽध्यायः। இதை முடிச்சுட்டு அப்புறமா நெக்ஸ்ட் சாப்டர் சாண்டி ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ வந்து குணத்ரய விபாக யோகான்னு இந்த அத்தியாயத்துக்கு பெயர். சுத்த ஞானஸ்வரூபனான சுத்த ஆனந்தஸ்வரூபனான ஜீவாத்மா பிரகிருத்தியோட சம்பந்தப்பட்டு தனக்கு சுவாபாவிகமாக சம்பந்தம் இல்லாத துக்கங்களை அனுபவிச்சுட்டு இருக்கான். இப்போ அதுக்கு என்ன காரணம் சொல்லியானோ, என்ன காரணம்னா பந்தம். பந்தம்ன்றது அஞ்ஞான மூலம், ஒரு அஞ்ஞானத்தினால பிரகிருத்தியோட பின்னி பிணைஞ்சு தா பிரகிருத்தியை தான் நினைச்சிட்டு இருக்கான். இப்போ பிரகிருத்தின்னு சொன்னால் ரொம்ப பெருசாக இருக்கும், அதுக்கு பதிலாக உடம்பு சரீரம் தான் அதனுடைய மினியேச்சர். இப்போ சரீரத்துக்குள்ள ஒரு ஜீவாத்மா கட்டுண்டு இருக்கான். அப்போ சரீரமே ஆத்மான்னு நமக்கு ஜீவாத்மானே பேசிதான் சொல்லணும், மெதுவாக சொல்லணும். நமக்கு என்ன ஒரு பிரமை அப்படின்னா, யாரோ யாரோ நினச்சிக்கிட்டே இருக்காங்க, நம்ம அப்படி இருந்துட்டுருக்கோம். எப்படி இருந்துருக்கோம், சரீரமே ஆத்மான்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்போ இந்த சரீரகத்தமாக ஏற்படக்கூடிய எல்லா விஷயங்களும் நமக்கு ஏற்படுறது. பசிக்கிறது, நமக்கு பசிக்கிறது நினச்சிடணும், சரீரத்துக்கு பசிக்கிறது. ஏன்னா அது ஒரு அதுக்கு ஒரு காரியங்கள்லாம் இருக்குது, அதனால் அதுக்கு சில வியாபாரங்கள்லாம் இருக்குது. அந்த வியாபாரங்கள்லாம் நமக்கு ஏற்படுறது, நாம் பண்ணுறோம்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அப்போ அந்த சரீரம் எப்படி வேலை பண்ணுறதுன்னு சொன்னால், சரீரம் வந்து பிரகிருத்தியாக இருக்கிறதுனால சரீரத்துக்கு மூன்று குணங்கள் இருக்குது. மூன்று குணங்களுடைய லெவல்ஸில் ஒரு வேரியேஷன் இருக்குச்சு அந்தந்த காரியத்தை அது பண்ணுறது. மூன்று குணங்கள்னு சொன்னால் சத்வம் ரஜஸ்தமசு, அந்த மூணுத்தோடய நேச்சர்லாம் பார்த்தோம். அது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம். பிரகாசத்துக்கு சத்வம் ஹேதுவாக இருக்குது, ஒரு கிரியைக்கு அல்லது கர்ம வசியத்துக்கு ரஜஸ் ஹேதுவாக இருக்குது. அப்புறம் தமஸுன்றது ஒரு பிரமாத ஆலசிய இதுக்கெல்லாம் வந்து தமஸ் ஹேதுவாக இருக்குது. இப்போ மாறி மாறி இந்த குணங்கள்லாம் உடம்பில் வந்துட்டுருக்கு. மாறி மாறி வந்தால் கூட சில பேருக்கு சில குணங்கள் பிராதானியமாக இருந்துட்டுருக்கும், அது அவளுடைய கர்மா சம்ஸ்காரம் இதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஆக மொத்தம் எவ்வளவு இதுவாக இருந்தாலும் மிச்ச குணங்கள் எல்லாருக்கும் வந்துதான் இருக்கும். ஏன்னா யாரும் தூங்காமையே உட்காந்துக்கிறது இல்லையே. தூக்கம்ன்றது எந்த ஞானியாக இருந்தாலும் தூக்கம்ன்றது வந்துடும். எவ்வளோ பெரிய யோகியாக இருந்தாலும் த்ரீ ஃபோர் ஹவர்ஸாக தூங்கி தான் ஆகணும். அந்த தமசை நம்மளால் ஓவர் கம் பண்ண முடியாது, ஏன்னா சரீர தர்மம் அது. அது மாதிரி எவ்வளோ தமசில் இருந்தாலும் அவனுக்கும் சத்தம் வாங்கி ஒரு ஞானத்தை ஒரு ஒரு ஆட்டோ ஓட்டுறான் இல்லை ஒரு சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுறனா கூட அவன் நம்மகிட்ட அது ஒரு உபதேசம் பண்ணுவான். ஏன்னா அவனுக்கு அப்போ சத்துவ குணம் ஓங்கியிருக்கும். ஓமஞ்சி அவன் சொல்லுவான், அப்போ வேதாந்தம் பேசுவான். அப்போ எங்கே வேணால் ஞானம் மனதும் இருக்கும், எங்கே வேணால் அஞ்ஞான மனதும் இருந்துட்டுருக்கும். ஏன்னா அது குணங்களுடைய ஒரு இதுவாக இருந்துருக்கு. இப்போ இந்த குணங்கள்னால ஏற்படக்கூடிய வியாபாரங்கள்லாம் தானும் அதில் மாட்டின்ட்டுக்கிறதுனால தனக்கு ஏற்பட்டதுன்னு நினச்சிட்டு இந்த ஆத்மா இருந்துருக்கா. ஆனால் வாஸ்தவத்தில் அந்த குணங்கள் வந்து இவனை பைன் பண்ணுறது இல்லை, ஆனால் அஞ்ஞானத்தில் இருக்கிறதுனால அந்த குணங்கள்லாம் இவனை பைன் பண்ணிட்டுருக்கு. அப்போ அர்ஜுனன் கேட்குறான், அப்போ பகவான் சொல்லிட்டு இருக்கார் இதெல்லாம் இதெல்லாம் விடணும். இந்த 20வது ஸ்லோகத்தில் குணானேதான் அதித்யத்ரீன் தேஹி தேகசமுத்பவான் ஜென்மமத்து ஜராதுக்க விமுக்தோ விமுக்தா அமிர்தத்வம் அஷ்டதே. இந்த மூன்று குணங்களையும் கடந்து இருக்கக்கூடிய ஜீவாத்மா இந்த தேகத்தினால உண்டான ஜென்ம மிருத்யு ஜரா பிறப்பு இறப்பு மூப்பு ஓயும் மூப்பு பிறப்பிறப்பு பிணின்னு சொல்ற மாதிரி இதெல்லாம் போகும்னு சொன்னார். உடனே அர்ஜுன் கேட்குறான், அத்த குணான் அதீதஸ்ய ஸ்வரூப சூச்சனாச்சார பிரகாரம் ஸ்வரூப சூச்சனா ஆச்சார பிரகாரம் குணா குண அத்தியய ஹேத்தும் செ பிரச்சன்னு அர்ஜுன உபாச்சர். இப்போ அவன் கேட்குறான், எப்படிப்பட்ட குணாதேசங்கள் இருக்கும், இந்த குணங்களை கடந்தவாளுக்கு அவெல்லாம் எப்படி இருப்பா அப்படின்னு அவன் கேட்குறான் தெரிஞ்சுக்கிறதுக்காக. அவள் எப்படி நடந்து இந்த சித்தப்பிரஜை காபாஷம் அப்படி பார்த்தோம் ரெண்டாவது அத்தியாயத்தில் அவள் என்ன பேசுவா எப்படி நடந்துப்பான்னு கேட்குறாங்களே அது மாதிரி கேட்குறான் அர்ஜுன உபாச்சர். கைர் லிங்கைஹி த்ரீன் குணான் ஏதான் அதீதா பவதி பிரபோ பிரபோ ஏதான் குணான் அதீதா கை லிங்க கைஹி லிங்கைஹி பவதி கிம் ஆச்சாரா கதம் ச ஏதான் த்ரீன் குணான் அதிவர்த்ததே. அவள் எப்படி இந்த குணங்களை கிராஸ் ஓவர் பண்ணுறா, அவள் கிராஸ் ஓவர் பண்ணதுக்கு அடையாளம் என்ன,
அப்புறம் அவளோட பிஹேவியர் நடப்பு எப்படி இருக்கும்னு கேட்கறான். சத்வாதீன் திரிங்குணான் ஏதா நதீதஹ கைஹி லிங்கைஹி கைஹி லக்ஷணைஹி உபலக்ஷிதஹ பவதி. உபலக்ஷிதம்னா அடையாளம் காட்டப்படுறது, லக்ஷணம்னா அடையாளம். எந்தெந்த அடையாளங்கள்னால அவளை வந்து அடையாளம் காட்டப்படுகிறார்கள் அவர்கள் யாருங்கிற அந்த மூன்று குணங்களை கடந்தவர்கள். கிம் ஆச்சாரஹ அப்படின்னு கேட்டால் கேன ஆச்சாரன்னு யுக்தஹ அசௌ, எப்படிப்பட்ட கான்டக்ட் அவர்கிட்ட இருக்கும். ஏன்னா அவளும் சம்சாரத்தை இருந்தாகணும். இப்போ தண்ணி இல்லைன்னா எல்லாருக்கும் தான் தண்ணி இல்லை, வெயில் அடிக்கிறதுனா எல்லாருக்கும் தான் வெயில் அடிக்கிறது, யோகி மட்டும் அதுக்கு பியாண்டா இல்லையே. ஆனால் எப்படி அதில் ஒரு விற்த்தாந்த ஞாபகம் வருது, இந்த காஞ்சி மகாபெரிவர்ன்றவர் அவரை பற்றி நிறைய ஐதிஹியங்கள் இருக்கு இல்லையா. அதில் ஒரு தடவை சொல்லிச்சு, ஒருத்தர் சொல்லியிருந்தார் எங்கேயோ ஒருத்தர் கேம்ப் அவர் எங்கேயோ போயிருக்கச்சு, ராத்திரி ஒருத்தரோட ஒரு அத்தியந்த பிரிய சிஷ்யர் அவரோட பேசிட்டு இருக்கச்சு, ரொம்ப ராத்திரி ஆகிடுது. ராத்திரி ஆனப்போ அவர் சொன்னாரான், அது மாதிரி நீ போய் இங்கே உன்னால் படுத்துக்க முடியாது, நீ போய் வேற எங்கேயாவது படுத்துட்டு காத்தாரவான்னு சொன்னாரான். ஏன் உங்களால் மட்டும் முடியுமான்னு கேட்டால் என்னால் முடியும் உன்னால் முடியாதுன்னு சொல்லி அமைச்சாரான். என்னென்னா அந்த இடத்துல அது வந்து விஷுவலாக அவர் வந்து இந்த மாட்டுக்கொட்டான் அந்த மாதிரி இடத்துல தான் தங்குவார்னு அவங்க கேள்விப்பட்டிருக்கோம். அது மாதிரி ஏதோ ஒரு மூட்டை பூச்சி ஏதோ ஒரு ஜந்துக்கள் இருக்கிற அதிகமாக இருக்கிற இடம் இருந்தாலும் அவர் அங்கே தான் படுத்துட்டார். ராத்திரி இந்த சிஷ்யர் வந்து அங்கே படுத்துக்கல, போயிட்டு வேற எங்கேயோ படுத்துட்டு வந்துட்டார். காத்தால வந்து பார்த்தா அவர் மகாபெரியருடைய உடம்பு முழுக்க தடிச்சு 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 வீங்கியிருந்து தான். அப்படி வீங்கியிருந்தாலும் அது அவருக்கு ஆக்சுவலாக போய் பாதிக்கலை, சரீரத்தை தான் அது வந்து பாதிச்சிருக்கு, அவரை ஒன்றும் பாதிக்கலை. அதான் முன்னாடி சொல்லி அமைச்சா உன்னால் முடியாது நான் நீ போயிட்டு வான்னு சொல்லி அந்த இவரை அமைச்சு, ஏன்னா அவர் அந்த இதில் இருக்கிறதுனால. அது மாதிரி அவளும் அங்கே தான் இருந்தாகணும், என்ன யோகியாக இருந்தாலும் என்ன இதுவாக இருந்தாலும் இதே மெட்ராஸ்லேயே இருக்கானா இங்கே தான் இருந்தால் இங்கே தான் இருந்தாகணும். அப்போ அவளாம் எப்படி நடந்துருந்துப்பா, எப்படி அவள் சமாளிக்கிறான்றதுக்காக கேட்கச்சு என்ன ஆச்சாரம்னு கேட்டால் ஆச்சாரம்னால கான்டக்ட் தான் ஆச்சாரம். நம்ம வந்து இன்னைக்கு ஆச்சாரம்னா ரொம்ப வைதிகமாக இருக்கிறதுன்னு அர்த்தத்தில் வச்சுருக்கேன் தவிர, ஆச்சாரம்னா என்னன்னு கேட்டால் சரதி சரதாத்து எப்படி நடந்துக்கிறது அதுதான். அன்றைக்கி சொன்ன மாதிரி எல்லாம் மருவி மருவி என்ன ஆகும்னா இந்த சப்தங்கள்லாம் அன்றைக்கி யாரோ கேட்டால் காலக்ஷேபம்னா என்னன்னு கேட்டால், காலக்ஷேபம்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா டைம் பாஸ், அதான் காலக்ஷேபம். ஆனால் அது கதாகால், இன்னொன்று பதங்கள் நிறைய சேர்ந்துருக்கோம் முன்னாடி, கிரந்த காலக்ஷேபம் அப்படின்னு அதெல்லாம் போய் போய் இப்போ ஸ்கூலில் பசங்களை கேட்குற மாதிரி டெல் மீ வாட் இஸ் யுவர் நேம் வேர் டு யூ கம் ஃப்ரம் அப்படின்னு கேட்டால் முதல் குழந்தை எழுந்து ஆரம்பிக்கச்சு மை நேம் இஸ் அப்படின்னு ஆரம்பிக்கும், ஐ எம் கமிங் ஃப்ரம் சோன் சோன் சொல்லும். அப்படி வந்துட்டு பத்தாவது குழந்தை என்ன பண்ணணும்னா வெறும் பேரையும் ஊரையும் மட்டும் சொல்லும். அப்போ ஆனால் அது தாத்பரியம் என்னென்னா முதலேருந்து நம்ம அனுபவிச்சுக்கணும். அது மாதிரி இந்த சில தான் ஆச்சாரம்னு ஆச்சாரம் நம்ம சொல்லுங்க ஆச்சாரமாக இருக்கா அப்படின்னா எல்லாருமே எல்லாருக்குமே ஆச்சாரம் உண்டு, அது துராச்சாரம் சதாச்சாரம்ன்ற ஒய ஆச்சாரம்ன்ற பதத்துக்கு அது மாதிரி. ஸோ கிம் ஆச்சார கதம் செய்யத்தான் இங்கே இருக்கு, அஸ்ய ஸ்வரூப அவகதேகே லிங்கபூத ஆச்சாரா கீதுஷா இத்தியர்த்தா, அவன் ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹேத்துவாக இருக்கக்கூடிய ஆச்சாரம் எப்படி இருக்கும். கதஞ்ச ஏதான் கேன உபாயேன சத்வாதீன் தீங்குணம் அதிபத்தர்த்து, அவன் அவன் மட்டும் எப்படி முடியறது, எப்படி இந்த மூன்று குணங்களையும் சத்வாதீன்னு சொன்னதுனால சத்வரஜஸ்தமோ குணங்களை எப்படி அவன் கடந்து செல்கிறான். ஸ்ரீ பகவான் உவாச்ச பிரகாஷம் ச பிரவிருத்திம் ச மோகமேவச்ச பாண்டவ ந த்வேஷ்டி சம்பிரவருத்தானி ந நிவர்த்தானி காங்க்ஷதி. அதாவது சத்வமோ ரஜசோ தமசோ மூணுமே மோகம்தான். நாம் நினச்சிக்கலாம் ஞானத்துக்கு பின்னாடி போகிறது நமக்கு சத்துவகுணமாக இருக்கலாமேனு சொன்னால் அதுவுமே மோகம்தான். அது எந்த ஞானமோ சப்த ஞானம் ஆக்சுவலாக. அதாவது ரெண்டு ஞானம் இருக்குது, ஞானம் இஸ் டூ ஃபோல்டு, பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானம். அபரோக்ஷ ஞானன்றது சித்தமாக இருந்துட்டு இருக்கு, அது ஆத்மா. எப்போ பாரு அந்த லைட்டு 24/7 எரிஞ்சுட்டு தான் இருக்குது, பட் நமக்கு அது இருக்கிறது தெரியாமல் இருக்கிறதுனால பரோட்ச ஞானம் தேவைப்படுறது. ஒரு புஸ்தகத்தை வாசிக்கிறோம், வாத்தியார் சொல்கிறார் அதை பற்றி தெரிஞ்சுட்டு ஓ இது இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். இப்போ இந்த சத்துவகுணம் பண்ணுற வேலை இந்த பரோட்ச ஞானத்தை தெரிந்து போகிறது தான். அதனால தான் அத்வைதி சொல்லிச்சு என்ன சொல்கிறா சித்தமாக இருக்குன்றான், மோட்சமானது சித்தம். ஏன்னா மோட்சத்தை நம்ம ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவளோட வாதம். ஏன்னா ஆத்ம சாட்சா்காரம் தான் மோட்சம்னு சொன்னால் அது உள்ளுக்குள்ளதில் இருக்குது. நம்ம போய் எதையும் லைட்டை விளக்கெல்லாம் ஏற்ற வேண்டாம், எதிர விளக்கு நம்ம பார்த்தா போகிறோம்னா அது மாதிரி சொல்கிறேன். பட் நாம் அப்படி சொல்கிறது இல்லை, நமக்கு பொறுத்த வரைக்கும் மோட்சமாக ஒரு இடத்துக்கு போகணும், அதனால் நமக்கு சாத்தியம். சாத்தியம்னா டு பி அக்கம்ப்ளிஷ்டு, அத்வைதிகளுக்கு சித்தம் ஆல்ரெடி தேர். ஏன்னா இருக்கிற ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறது அவளுக்கு மோட்சம். அப்போ சொல்கிறார் பிரகாஷம் ச பிரகாஷமும் ஒரு இல்யூஷன் தான், நிறைய தெரிஞ்சுக்கணும். சில பேர் அங்கேயும் ஓடுறோம், நமக்கே இருந்திருக்கு இங்கே காலக்ஷேபமாக ஓடுறா அங்கே காலக்ஷேபமாக ஓடுறா, அதுவே ஒரு மோகம்தான். ஏன்னா ஒரு கிரந்தத்தை ஒழுங்காக வாசித்து அந்த அர்த்தத்தில் நின்றாலே அதே பெரிய விஷயம்தான், மிச்சலாம் அனுபவம் தான்.
அப்ப அந்த காலக்ஷேபம் பண்றதுக்காகவே ஒரு டென்ஷன் ஏற்படுத்திட்டு ஆத்திரக்க வேலையை விட்டுட்டு இப்படிலாம் ஓடிந்தா நான் ஞானத்தை சம்பாதிக்கிறேன் அப்படின்னு ஓடுறதும் ஒரு மோகம் தான். ஏன்னா கடைசியில அத்தனை ஞானத்தை சம்பாதிச்சு என்ன பண்ண கேட்டா ஆற்றுல தான் உட்கார்ந்தானோ, நான் இங்கே ஓடக்கூடாதுதான் அந்த ஞான சம்பாதத்துடைய வேலையே. ஆனா இவன் என்ன பண்றான்னா எல்லாத்தையும் விட்டுட்டு இப்ப ஓடுறோம். ஏன் ஓடுறோம்னா அதுவும் மோகம் தான். ஆனா இதுக்கு தாத்திரம் என்ன கேட்டா ஞானத்தை சம்பாதிக்க கூடாதுன்னு யாரும் சொல்லல. ஞானம்ன்றது அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாத்துக்கும் ஓடணும் அவசியம் இல்லை. இருக்கு தெரிஞ்சின்றதுல பிரதிஷ்டிதமாக இருக்கிறதே அதுதான் அதனுடைய ரிசல்ட்டே. அப்போ ஒரு காலக்ஷேபம் பண்ணி அதில் ஒன்றும் தெரிஞ்சிக்காமல் 4-10 காலக்ஷேபம் பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை. அப்பப்போ நம்ம கொஞ்சம் என்கரேஜ் பண்ணிக்கணும், என்ன என்ன சொல்கிறாரோ அதை நம்ம அந்த நம்ம குணங்களை வளர்த்துக்கணுன்றதுக்காக சொல்ல வந்த விஷயம். அதனால் போட்டார் அவனுக்கு பிரகாசமோ பிரவிருத்தியோ மோகமோ மூணுமே வந்து இதுதான் எல்லாமே. நத்வேஷ்டி சம்பிரவிருத்தானி, ஆரம்பிச்சு வச்சதை பட்டு துவேஷிக்கிறது இல்லை, வந்ததை துவேஷிக்கிறது இல்லை, வராததை ஆசைப்படுறது இல்லை. வந்துருத்தேன்னு துவேஷிக்கிறது இல்லை, எது அனிஷ்டம் அனிஷ்டத்தை வந்துருத்து ஆனால் துவேஷிக்கிறது இல்லை, இஷ்டப்பட்டது வரல அதனால் எதிர்பார்த்தது இல்லை. அதான் விஷயம் எனக்கு. ஆத்ம வெத்திரிக்தேஷு வஸ்துஷு அனிஷ்டேஷு சம்பிரபிரத்தானி, ஆத்மாவை காட்டிலும் வேற வெத்திரிக்தம்னா வேறையா இருக்கிறது, வேறையா இருக்கக்கூடிய வஸ்துஷு எது அனிஷ்டேஷு, ஆத்மாவை தவிர மிச்சம் எல்லாமே வந்து அனிஷ்டம்தான். அவைகள் சம்பிரபிரத்தானி அப்படின்னு சொன்னா சத்வரஜஸ்தமசாம் காரியானி, அந்த அந்த விஷயங்கள்ல இந்த குணங்கள்லாம் வந்து வெளியில வியாபாரம் பண்ணச்சே பிரகாஷ பிரவிருத்தி மோக ஆக்கியானி யோன துவேஷ்டி. அப்போ அந்த குணங்கள்லாம் என்ன பண்ண குணா குணேஷு வர்த்தந்தேன்னு. இப்போ கண்ணுன்றக்கூட வச்சுக்கோ, கண்ணுக்கு காட்சி தேவை. அதனால தான் நம்மளால என்னென்ன கேட்டால் ஒருத்தர் உட்காந்து கேட்டுட்டு இருக்கோம், அப்படி ஒரு விஷயம் போனால் உடனே திரும்புறது ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா அதுதான் டிசைனே, டிசைனே அப்படி தான் இருக்குது. ஒரு சப்தம் கேட்டால் இதை விட இன்னொரு சப்தம் அதிகமாக கேட்டால் நம்ம ஆட்டோமேட்டிக் காது அங்கே தான் போகும், அது நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. பட் அதை நம்ம நம்மளோட வில்லை எக்ஸசைஸ் பண்ணி நம்ம இது பண்ணோம். அப்போ ஆத்மா எப்போ ஒரு வில் எக்ஸசைஸ் பண்ணுறதோ, தன்னுடைய சங்கல்பத்தை எக்ஸசைஸ் பண்ணுறதோ அப்போ அது கண்ட்ரோல் ஆகும். அப்போ ஒரு இடத்துல நம்ம காட்சியானது இருக்கும், இன்னொரு இது வந்தால் கூட அங்கே திரும்பி பார்க்க மாட்டோம், நம்ம அப்படியே இருந்துட்டு இருப்போம். ஆனால் அது இல்லாததுனால என்னதுன்னு கேட்டால் அப்போ குணம் குணத்தோடு இருந்துட்டு இருக்குன்றத. அப்போ சத்வரஜஸ்தமசாம் காரியானி பிரகாஷ பிரவிருத்தி மோகாக்கியானி யோன துவேஷ்டி, சரி குணங்கள் குணங்களோடு இருக்குன்னு அவைகளை வெறுக்க மாட்டான். ததா ஆத்ம வெத்திரிக்தேஷு இஷ்டேஷு வஸ்துஷு தானியேவ நிவிருத்தானி என காங்கதி. ஒருவேளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வஸ்து இல்லை, இல்லை கிடைக்கல, ஒரு பந்திக்கே போகிறோம் வச்சுக்கோங்க, பந்தியில் போய் உட்காந்துருக்கோம் அப்படின்னா அடுத்து வரப்போகிற என்ன ஐட்டம் பார்த்துட்டே இருக்கோம், ஐயோ பாவக்காய் கூட்டாது வரக்கூடாது வரக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கோம் வச்சுக்கோம். இல்லை அடுத்து ஸ்வீட்டு போகிறோம்னா ஐயோ வரணுமே வரணுமே, போயாச்சு என்ன போனாலும் சாப்பிட்டு வருது, அந்த அளவுக்கு ஒரு கண்டிஷனிங். அதுதான் விரும்பாத விஷயம் வந்தாலும் இருக்கிறது இல்லை, விரும்பின விஷயம் வரலாம் எதிர்பார்த்து இருக்கிறது இல்லை. அதான் சொல்றார் ந நிவர்த்தானி காங்கதி துவேஷ்டி சம்பிரவிருத்தான துவேஷ்டி நிவர்த்தானி ந காங்கதின்னு போட்டுண்டார். ஏன்னா எல்லாமே குணங்களுடைய காரியங்கள் தான் அப்படின்னு போட்டுண்டார். உதாசீனவத் ஆசீனக குணைர் யோன விசாலியத்தே குணா வர்த்தந்த ஏத்தியவ யோவதிஷ்டதி நேங்கதே. உதாசீனப்படுத்திதான் சொல்கிறான், உதாசீனப்படுத்திதான் சொன்னான்னு கேட்டால் கண்டுக்கலன்னு அர்த்தம். உதாசீனமாக இருந்தால் கண்டுக்காமே இருக்கிறது, என்னை வந்து மதிக்கலை பரிபவப்படுத்துன அடுத்த லெவல், இன்சல்ட் பண்ணிட்டான்றது அடுத்த லெவல். உதாசீனமாக இருந்துட்டான்னா பார்க்கவே இல்லை முதல்ல, இன்சல்ட் பண்ணோம்னா நம்ம சந்தோஷம் பண்ணோம், ஏன்னா வந்து சரி நம்ம அட்லீஸ்ட் ரெக்கக்னைஸ் பண்ணா அப்படின்னா. உதாசீனமாக இருந்துட்டான் அப்படின்னா கண்டுக்க கூட இல்லையே, பாவி என்று சொல்லாயின்னு அவ சொல்கிறேன், பாவி நீ என்று சொன்னேன் வந்து அட்லீஸ்ட் இதை பாவி அப்படியே சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்குறாரு. பாவி என்று சொல்லாயின்னு திருவாயு மொழியில் இல்லை என்று சொல்லாயின்னு திருவாயு மொழியில் வருது, பாவி என்று சொல்லாயின்னு அதாவது அப்படியே சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்குறாரு. அப்படி சொல்லக்கூடாது ஹாப்பி, ஏன்னா அட்லீஸ்ட் ஹாப்பின்னு ரெக்கக்னைஸ் அப்படிங்கிறார். அப்போ உதாசீனமாக இருக்கிறதுனா பார்க்காமே இருக்கிறது, ஆமாம், அதாவது இக்னோர் பண்ணுறது. நீங்கள் என்ன சொன்னீங்க? கண்டுக்காம இருக்கிறது அதான். அதுக்கு ஒரு வார்த்தை இங்கிலீஷ் மறந்து போயிடுறது, ஒரு வார்த்தை மறந்து போயிடுது, இக்னோர் பண்ணுறதுக்கு ஒரு வார்த்தை, டிஸ்ரிகார்ட் பண்ணுறது மாதிரி வச்சுக்கோம், ஏதோ ஒன்று நெக்லெக்ட் பண்ணுறது. அவன் எப்படி இருக்கான் கேட்டால் அந்த மாதிரி இருந்துட்டுருக்கான். குணைஹி யோன விசால்யதே குணாகா வர்த்தந்தே, இதெல்லாம் குணங்கள்லாம் அப்படிதான் இருந்துட்டு இருக்கும், குணங்களுடைய வேலைகள் அப்படின்னு. யோ அவதிஷ்டதி நேங்கதே, இங்க இங்கத்தேனா அசையறது, ந இங்கத்தேனா ஒன்றும் அசையாம உட்காந்துருக்கும். இந்த ஜனகருடைய கதைகள்லாம் சொல்லிச்சு, ஜனகருக்கு மாதிரி ஏதோ காலக்ஷேபத்தில் எங்கே இருக்கிறச்சு மித்தில பத்தின்னு எறிகிறதுன்னா அவர் ஒன்றும் அதனால ஒன்றும் இதுவே பண்ணலையா,
ஒன்னும் அவருக்கு ஒன்றும் அதனால என்ன பண்ணாரா அதுவே அதுக்காக ராஜா தர்மத்தை விட்டாரங்க அப்படி அர்த்தம் இல்லை அவர் தெரியும் என்றதுக்காக உதாசீன பத்து ஆசீனஹ குண வத்திரிக்த ஆத்ம அவலோகன திருப்தியா திருப்தியா அந்நியத்திர உதாசீன பத்து ஆசீனஹா ஒண்ணுமே பண்ணாம உட்காந்துக்கிறது இல்ல அப்புறம் அந்த விசு படத்துல வர கேரக்டர் மாதிரி ஆயிடும் திண்ணையில உட்காந்து எதுவுமே பண்ணாம உட்காந்துக்க அப்படி அர்த்தம் இல்லது ஆத்ம அவலோகனத்திலேயே இருந்திருக்கான அதை காட்டிலும் வேற ஏதாவது விஷயம் நடந்தா அதனால ஒன்றும் அவனுக்கு இது இல்லை சரீரகதமான அபேட்ச எதுவும் கிடையாது அந்த மாதிரி அர்த்தம் அது குணைஹி துவேஷ காங்க்வேஷ காங்க்ஷா துவாரேன யோன விசாலியதே துவேஷமோ அல்லது காங்க்ஷனா வெறுப்பு விருப்பு இந்த ரெண்டும் இல்லாம அப்படியே உட்காந்துருக்கான் குணங்களால் ஏற்பட்டது அவனுக்கு ஒரு விருப்பம் கண்டிப்பா உண்டு என்ன விருப்பம்னா ஆத்ம அவலோகனம் தான் அவனோட விருப்பம் அப்ப ஆத்ம வத்திரிக்தமான தேககத சம்பந்த விஷயங்கள் இருக்கும் அந்த விஷயங்கள்ல விருப்பு வெறுப்பு காட்டாம இருந்துருக்கான் குணாஹா சர்வேஷு காரியேஷு பிரகாஷாதிஷு வர்த்தந்தே இது அனுசந்தாய குணங்கள் என்ன பண்ணுங்கன்னா சுவேஷு காரியேஷு சத்வகுணமா புதுசா ஒன்று ஏற்பட்டா ஞானம் ஏற்பட்டா அது தெரிஞ்சுக்க ஆசைப்படும் எல்லாரும் ஆர்வம் இருக்கு என்ன ஆர்வம்னா பக்கத்தாத்துல யாரு குடி வந்திருக்கா தெரிஞ்சுக்கிறது ஆர்வம் தானே ஏன் அப்படின்னா அதான் நேச்சர் குணத்தினுடைய வேலை அது யார் வந்திருக்கா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா சத்தம் கேட்கறது யாரோ வந்திருக்கா போய் பார்க்கணும்னு ரஜகுணம் வேற உடனே அது மேல ஏதாவது அவன் எங்கேஜ் எப்படி என்கேஜ் பண்றது சத்வகுணமானது அங்கே ஸ்டாப் ஆயிடும் சரி யாரோ வந்திருக்கா யார் வந்திருக்கா தெரிஞ்சுட்டா சந்தோஷம் ஓகே ரஜகுணம் படி மேலே போடுது இதெல்லாம் என்னன்னா குணங்களுடைய ஒரு வேலை வர்த்தந்தே இது அனுசந்தாய அனுசந்தானம் பண்ணிட்டு தூஷ்ணீம் அவதிஷ்டதே தூஷ்ணீம் அவதிஷ்டதுன்னா நம்ம சம்பிரதாயத்தில் ரொம்ப இதெல்லாம் பண்ணுறதில்ல ஏன்னா நம்ம சம்பிரதாயம் எப்பவுமே வந்து ஒரு பிரவிற்த்தி இருக்கக்கூடிய சம்பிரதாயம் தான் கைங்கரியம் எப்பயும் நம்ம மடாதிபதிகள்லாம் போனால் எப்பயும் எதாவது ஆக்டிவிட்டி இருந்துகிட்டே தான் இருக்கும் இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் கொடுக்குறதா இருந்தால் வேற இதுலேருந்து எக்ஸாம்பிள் ரமண மகரிஷியெல்லாம் இருந்தாலும் வச்சுக்கோ மாட்டு உட்காந்துட்டே இருந்தாருங்க ஏன்னா அதுதான் அது ஒரு ஸ்டேட்டு பட் நாம் அதை ரொம்ப இது பண்ணுறதில்லை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அப்படி உட்கார்றதுக்கு பதிலாக பெருமாள் கைங்கரியம் பண்ணிட்டுருக்கலாம் நம்மளுடைய இது அதனால தான் நம்மளுடைய சன்னியாசிகள்லாம் அந்த மாதிரி ஏன்னா இன்ட்ராக்ஷன் ஜாஸ்தி நம்மளோட இதில் எப்பயும் அந்த ஒரு ஒரு சில சலசலப்பு இருந்துகிட்டே தான் இருக்கும் நம்மளுடைய படங்கள்லாம் போனால் அந்த ஏன்னா நம்ம ரியலிஸ்டாக இருக்கிறதுனால அவன் என்ன நினைக்கிறா அப்படின்னா எல்லாத்தையும் விட்டு இருக்கிறது தானே ஏகாந்தமாக இருக்கிறது அதனால தான் அந்த சன்னியாசிகள்லாம் நிறைய பேர் ஏகாந்தத்திலே இருந்துகிட்டு இருப்பான் பட் நம்ம சன்னியாசிகள்லாம் இருக்க முடியாது ஏன்னா இது பரம்பரை அப்படி போயின்னு இருக்கு குரு பரம்பரை அப்படி தான் இருந்துட்டு இருக்கு மடங்கள் ஸ்தாபனம் பண்ணுறா அதில் சில பேர் இருந்திருக்கா அவள் சன்னியாசத்தை வாங்கிட்டு ஏகாந்தத்துலேயே அவள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவா வைஷ்ணவ சன்னியாசம் இருக்கா ஆனால் ஒரு அவள் ஒரு பரம்பரையில் வந்துட்டா வச்சுக்கோ அந்த மாதிரி திடீர்னு இருக்க முடியாது ஏன்னா சிஷியாலாம் கவனிக்கணுமே சிஷியலுடைய குறைகள்லாம் தீர்க்கணும் விவாதிகள் அவனு பேச மாட்டேன் என்னால் உட்காந்து இருந்தாய் அப்புறம் வேற எங்கேயாவது ஏற்கனவே எல்லாம் வெளில தான் போயிட்டு இருக்கா அப்புறம் எங்கேயாவது வேற எங்கேயாவது போயிடுவான் அதனால தூஷ்ணிம் அவதிஷ்டதே ந இங்கதே ந குணகாரிய அனுகுணம் சேஷ்டதே ஏன்னா அடுத்த வாழ் அஜானத்தை போக்குறதா குருக்களுடைய வேலை முக்கியமான வேலை இல்லை நான் ஞானத்தில் இருக்கேன் நீங்களாம் எப்படியான போங்கன்னு வளர இருக்க முடியாது ஏன்னா தயைன்னு ஒன்று இருக்குது ஏன்னா பகவானே இந்த தயனால்தான் எல்லாத்தையும் பண்ணிட்டுருக்கான் சாஸ்திரத்தை உண்டு பண்ணி இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறதே அதுதான் அதனால் நம்முடைய ஆச்சாரியர்களுக்கு கருணை ஜாஸ்தி அதான் குணகாரிய அனுகுணம் சேஷ்டத்தே குணத்துக்கு ஏற்ற மாதிரி இவனும் அதில் இன்வால்வ் ஆக மாட்டான் இன்வால்வ் ஆகாமல் இருந்துருப்பான் சமதுக்க சுகஸ்வஸ்தக சமலோஷ்டாஷ்ம காஞ்சனஹ துல்லியம் பிரியா பிரியோ தீரஹா துல்லிய நிந்தாத்ம சம்ஸ்கிருதி மான அபமானயோ துல்லியா துல்லியா மித்ர அரிபக்ஷயோ சர்வாரம்ப பரித்தியாகி குணாதீத ச உச்சதே ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கலாக ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் சம துக்க சுக துக்கமோ சுகமோ சமமாக இருக்கிறது துக்கம் வந்தவட எல்லா ஆக்டிவிட்டியும் ஸ்டாப் பண்ணுறது சுகம் வந்தால் எல்லாத்துக்கும் எகரி குதிக்கிறதுன்னு இல்லை அன்னியன்னை காரியத்தை அவன் மாட்டுக்கு பண்ணிட்டு இருக்கிறது ஸ்வஸ்தக அப்படின்னா ஸ்வஸ்தக எப்பயும் அந்த ஆத்ம இதுலேயே இருந்துட்டு இருக்கிறது சம லோஷ்ட அஷ்ம காஞ்சனஹ லோஷ்டம்னா மண்ணு அஷ்மனா தங்கம் தங்கமோ மண்ணோ எதை கொண்டு வந்தாலும் சமமாக பாவிக்கிறது நாம் எப்படி இதை பாவிக்கணும்னு சொன்னால் இருக்கிற வஸ்து எல்லாமே வந்து பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு தான் அந்த எண்ணமானது இருக்கணும் நமக்கு தங்கத்தில் வச்சுட்டு வட்டியில் வச்சுருந்தாலும் ஒன்று தான் ஆள் மண்ணில் பண்ண வட்டியில் வச்சாலும் ஒன்று தான் இன்னும் கேட்டால் வாழையில் தொண்டை பண்ணி வட்டியில் வச்சாலும் வட்டில் தான் ஒன்றும் மாற்றம் இல்லை அதில் எங்கள் கலக்ஷப ஆச்சாரியன் பத்மநாபாச்சாரியர் இருக்கார் அவருடைய பிதாமகர்
ரொம்ப உதார குணம், அவ பெரிய தனிக்காலவா இருந்தாலும் உதார குணம் ஜாஸ்தி. அப்போ யாரோ ஒருத்தர் பொண்ணுக்கு விவாகம் பண்ணணும் இது இல்லைன்னு சொன்னப்ப இவர் வேற ஊர்ல இருந்திருக்கார். இவ அவரோட நிர்வாகம் வேற ஊர்ல இருக்கு, கணக்கு பிள்ளைலாம் அங்க இருக்கா. என்ன பண்ணார், பெருமாளுக்கு வெள்ளி அவட்டெல்லாம் வச்சு வச்சிருந்துருக்கார். அவர் கேட்ட உடனே சரி இப்போ இம்மீடியட்டாக வேண்டதுனால என்ன பண்ணார்னா, இந்த வட்டிலெல்லாம் கொண்டு போய் ஏதோ அவள்கிட்ட கொடுத்தோ இல்லை அதை ஏதோ பண்ணியோ அவர்கிட்ட கொடுத்துட்டார். கொடுத்துட்டு என்ன பண்ணார்னா, பெருமாள் கேட்குற நிற்கக்கூடாது இல்லையா, உடனே வாழை பறிச்சிருந்து தொண்டை பண்ணி வச்சு பெருமாளுக்கு பண்ணார். ஆக மொத்தம் இது எதுக்கு இருக்குன்னா, இந்த நம்மளுடைய ஒரு இதுக்கு ப்ரெஸ்டீஜை காட்டுறதுக்கோ அல்லது நம்மளுடைய இதுக்காகவோ இல்லை, இது பகவானை பண்ணுறதுக்கு சுத்தமாக இருக்கிறதுக்காக இருக்கே ஒழிய வாழைன்னா நித்தியம் பண்ணிக்கணும் உட்காந்து, அந்த மாதிரி இதுக்காக தான் அது இருக்கு. அதாவது சமலோஷ்ட அஷ்ம காஞ்சனா, அந்த மாதிரி தங்கமோ வெள்ளியோ மண்ணோ ஏதோ ஒன்று உபயோகமோ பாத்திரமோன்ற எண்ணம் மனது இருக்கு. துல்லிய பிரிய அப்ரியா, துல்லிய பிரிய அப்ரியான்னு சொன்னா பிடிச்சிருக்காளோ பிரிகளையோ யார் வந்தாலும் சமபாவனையோடு இருக்கிறது. தீரஹா, தீரஹா பதத்துக்கு நிறைய அர்த்தம் இருக்கு, சஞ்சலம் இல்லாமல் இருக்கிறது தான் தீரன்னு பெயர். கலிதாசன் சொல்லிச்சு, விகார ஹேது சதி விக்ரியந்தே ஏஷாம் சேதாம்சி தேவ தீராகான்னு சொல்றான் குமார சம்பவத்தில். எங்க சித்தமானது விகாரம் அடையறதுக்கு எல்லா காரணங்களும் இருக்கோ அங்க அந்த விகாரம் இல்லாமல் இருக்கிறதான் ஒரு தீரனுடைய அழகு. அதான் ராமனை பத்தி சொல்லிச்சு, இந்த சூர்பனைகள்லாம் வந்தா கூட முதல்ல அழகான உருவம் எடுத்து தான் வர, அப்போ ஒரு அழகான ஒரு பெண் வந்தா கூட அதில் பத்தி மயங்காம இருக்கிறதுக்கு ஒரு இது கூட இருக்கிறது. அந்த மாதிரி அடுத்து போடுறார், நமக்கு ரொம்ப வேண்டிய இடம் துல்லிய நிந்த ஆத்ம சம்ஸ்துதி. திட்டுறா இல்லை நம்ம புகழ்கிறா, ரெண்டு இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கிறது. அடுத்து மான அபமான, இப்போதான் சொன்னோம் ஒரு இடத்துல போனால் ஓஹோன்னு கொண்டாடுண்டா, ஒரு இடத்துல போனால் கண்டுக்கவே இல்லை இல்லை சொல்லிட்டா, அது இல்லாமல் சரி ஓகே எடுத்துக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிறது. மித்ர ரிபு மித்ர அரிபக்ஷ யோகோ, ஃப்ரெண்டு எனிவி ரெண்டு பேர் பட்சத்துக்கு சேமாக இருக்கிறது. எப்பன்னு கேட்டால் உதாரணத்துக்கு தப்பு பண்ணிட்டா வச்சுக்கோ, அது ஃப்ரெண்டோ எனிமியோ தப்பு தப்பு தான், அந்த மாதிரி பாவத்தில் ஈக்குவலாக பார்க்கறது. சர்வாரம்ப பரித்தியாகின்னு சொன்னால் இந்த சரீரகதமான நடவடிக்கைகள்லாம் இருக்கணும், அது எல்லாத்தையும் விட்டுறது, எதெல்லாம் ஆரம்பிச்சுச்சோ அதெல்லாம் விடுறது. ஏன்னா சர்வாரம்ப பரித்தியாகினா மொத்தத்தையுமே விடுறதுன்னு அர்த்தம் இல்லை, மோட்சத்துக்கு என்ன தேவையோ அதை பண்ணி ஆகணும். பட் சரீரகதமாக பண்ணியிருக்கக்கூடிய காரியங்கள்லாம் ஆத்ம வத்திரிகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் விட்டுடுறது, அவன்தான் குண அத்தீதா. சமதுக்க சுகா துக்க சுக்க யோகோ சமஹா சித்தா ஸ்வஸ்தா, சுக்கமோ துக்கமோ ரெண்டுத்திலும் சித்தமானது சமமாக இருக்கிறது. ஸ்வஸ்தான்னு ஸ்வஸ்மின் ஸ்திதா ஆத்மனி ஏவ அவஸ்திதா, ஆத்மா ஞானத்தில் இருக்கிறது. ஸ்வ ஆத்மீக பிரியத்வேன தத் வத்திரிக்த உத்தராதி ஜென்ம மரணாதி சுக துக்க யோகோ சமசித்த இத்தியர்த்தா. கீழே கமெண்ட்ரி வாசிங்க, இங்கே வாசிங்க. அப்போ ஆத்மைக்க பிரியத்வேன, தன்னுடைய ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது, அப்போ அதுலேயே இருந்துட்டுருக்குது. ஆத்ம வத்திரிகமாக சரீரகதமான உறவுகள்லாம் இருக்கணும், இவா போயிட்டா அவா போயிட்டா நம்ம என்ன பண்ணுறோம், துக்கம் துக்கம்ன்றது பண்ணிதான் ஆகணும், ஏன்னா சொசைட்டியில் இருக்கோம். ஆனால் ஒரேடியே அதுக்காக நம்ம வந்து அத்தியந்த துக்கப்படக்கூடாது. அதுக்காக புத்திராதி ஜென்ம மரணாதி சுக துக்க யோகோ சமசித்தா இத்தியர்த்தா. ஒரு பிறப்பு ஏற்பட்டால் உடனே இது பண்ணுறது இல்லை, ஒரு இறப்பு ஏற்பட்டாலும் உடனே அதுக்காக அப்படியே சோர்ந்து போயிடுறது இல்லை, இதெல்லாம் சகஜம் அப்படின்னு போகிறது. ததையேவ சமலோஷ்ட சமலோஷ்டாஷ்ம காஞ்சனா, ததையேவச்ச துல்லிய பிரியாபிரிய துல்லிய பிரியாபிரிய விஷய. அதனாலேயே இப்போ படிப்படியாக கொண்டு போகிறார் உறவுகள், அது சரீர பந்தம், அதில் தான் நமக்கு அட்டாச்மெண்ட் ஜாஸ்தி. 99% பேர் மனுஷால பணமானு கேட்டால் மோஸ்ட்லி மனுஷா தான் அஜ்ஞானம் ஜாஸ்தி இருக்கும். சில பேர் தான் மனுஷா வேணா பணத்தை எடுத்துக்கிறேன்னு சொல்றவா இருப்பா, ஒரு அது ஜாஸ்தியாக இருக்கும் ரொம்ப தெரியல. ஆனால் இவர் கொண்டு போகிற விதம் என்ன கேட்டால் உறவு ஃபஸ்ட்டு, அது கூட மனுஷான்னு சொன்னால் நம்மளுடைய சந்ததின்னு நினைச்சது நமக்கு அது ஜாஸ்தி இருக்கும். யாரோ கொண்டு போகிறான்னு சரி ஆஹின் மகன் சொல்லி விட்டுருவோம் நம்ம வேண்டாம் அப்படின்ட்டு. ஆனால் நமக்கு நம்மளுடைய சந்ததி நம்மளுடைய ரத்தம் சொல்லமா இல்லையா, அப்போ நிச்சயமாக வந்து எவனாலும் யோசிப்பான், ஐயோ போயிடுறதுன்னு இல்லை பின்னாடி வருந்தவனாக இருக்கும். அதனால் அதுவே சமமாக இருக்கான்னு சொல்லியாச்சுன்னா அப்போ லோஷ்ட அஷ்ம மண் தங்கம் எல்லாம் ஒரே சமமான திருஷ்டி, பிரிய அப்ரிய எல்லாம் சமமான திருஷ்டி, தீரஹா
பிரகிருத்தியாத்ம விவேக குஷலஹா அதான் போட்டனர். இது பிரகிருதி, இது ஆத்மான்ற விவேக மனது எப்பயும் இருந்துட்டே இருக்கும். அது குஷல எக்ஸ்பர்ட். ததையவ துல்லிய நிந்தாத்ம சம்ஸ்கிருதி, அதான் இது அப்படியே தேசிகன் என்ன பண்றாருன்னா, ஸ்ரீமத் ரகசியத்திரை சாரத்துல ஸ்வனிஷ்டா ஒரு இது இருக்கு, ஒரு அதிகரணம் இருக்கு. ஒரு பிரபத்திய பண்ணவன் எப்படி இருக்கணும், சுனிஷ்டாபிதானன் ஒரு அபிதான் நினைக்கிறேன், சட்டின பேர் மறந்து பேர்த்து, அந்த அதிகாரத்தை சொல்றார். இந்த மாதிரி யாராவது நம்மளை திட்டினா நம்ம எப்படி எடுத்துக்கணும், அதுக்கெல்லாம் நான் சொல்றேன். யாராவது நம்மளை சண்டை போடுறா இல்லை திட்டுறா அப்படின்னு சொன்னா, நம்ம அவளுக்காக முதல்ல பரிதாபம் பண்ணும், சந்தோஷப்படணும். ஏன் அப்படின்னா, நம்ம மேலே தப்பு இல்லை வச்சுக்கோங்க, நம்ம மேலே தப்பு இல்லாமல் அவள் திட்டுறா அப்படின்னு சொன்னால், நம்முடைய பாவத்தை அவள் எடுத்துக்கிறா, அவள் புண்ணியம் நம்ம கருதுன்னு வச்சுக்கோம். இப்போ நம்ம மேலே தப்பு இருந்து நம்ம ரியாக்ட் பண்ணாமல் இருக்கணும், தப்பு ரியாக்ட் நம்ம பாவம்லாம் கழியிறது. ஆக மொத்தம் நம்மளை ஒருத்தர் வெய்யறாருன்னு சொன்னால் என்ன ஆகுதுன்னு கேட்டால், நாம் அந்த வெசலை அதை வெய்யற ஏற்றுனோம் ஏற்றுனோன்னு சொன்னால் என்ன இருந்து, நம்மளோட பாவத்தெல்லாம் அவள் எடுத்துக்கிறான்னு தாத்பரியமாக இருது. புண்ணியம் நமக்கு வந்து சேர்றதுன்னு வச்சுக்கோம், அதனால் அவளை பார்த்து பரிதாபம் பண்ணும், என் பாவத்தெல்லாம் எடுத்துக்கிறியப்பா அப்படின்னு, இல்லை சந்தோஷப்படலாம் என் பாவத்தெல்லாம் எடுத்துக்கிறியன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த பாவம் வந்துடுச்சுன்னா துல்லிய நிந்தா ஆத்ம சம்ஸ்துதி, புகழ்ச்சியோ இகழ்ச்சியோ எதுவாக இருந்தாலும் சேமா இருக்கிறது. ஆத்மனி மனுஷத்வாத் அபிமான கிருத குண அகுண நிமித்த ஸ்துதி நிந்தையோகோ ஸ்வ அசம்பந்த அனுசந்தானின துல்லிய சித்தா. ஏன்னா நம்மளை பார்த்து ஒருத்தர் திட்டுறான்னு சொன்னால் வச்சுக்கோங்க, ஆத்மாவில் ஒன்றும் தோஷமே கிடையாது. ஆக மொத்தம் அவள் சொல்லக்கூடிய தோஷமானது சரீரகதமான தோஷம். இது என்ன கடையில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஞானம் இருந்ததுன்னா நம்ம இதை பற்றி கவலைப்பட மாட்டோம், என்ன வஸ்திரம் போட்டுன்னு போகிறோம், என்ன பார்க்குறா என்ன, ஏன்னா லோகமானது முதல்ல அதை தான் பார்க்கும். சாமானியமாக லோகமானது, இப்போ நேற்று கூட ஒருத்தர் பேசியிருந்தேன், அப்போ சொன்னார் அவர், இல்லை சார் நம்ம வந்து கெத்த காட்டணும் சார் எப்பயுமே, இல்லைன்னு லோகம் மதிக்காது அப்படின்னு, நம்ம இப்படி தான் இருக்கணும், அந்த கெத்தாக இருந்தால் தான் லோகம் நான் மதிக்கும். நான் சில சமயம் இருக்க வேண்டியிருக்கு லோகத்துக்காக. அதுதான் ஒரு கதை சொல்லுவா இல்லையா, ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர்ன்றவர் போஜனத்துக்காக பந்தி கூப்பிட்டுருந்தா போனார், போனால் ஏதோ ஒரு கீஞ்ச வஸ்திரம் ஏதோ கொடுத்துன்னு போனால் வச்சுக்கோங்க, போனால் வாட்ச்மேன் உள்ளே விடலை, இது விஐபி இது நாட் அலோடு. ஆற்றுக்கு போனால் இங்கே இருந்த பழைய சூட்டு பேண்ட்லாம் போட்டுன்னு வந்தால் அதே வாட்ச்மேன் அடையாளம் தெரியல உள்ளே விட்டுட்டான். ஆனால் அவர் என்ன பண்ணாருன்னா, சாப்பாடு எடுத்து கோட்டு பாக்கெட்டு இதெல்லாம் போட்டுட்டு இருந்தாராம், சாப்பிடு சாப்பிடுன்னு. எல்லாம் பார்த்தா என்ன யார் இது, இந்த கிணக்கு யாரை கூட்டுது அப்படின்னு போய் கேட்டு என்ன ஆச்சு பிரச்சனை என்னன்னு கேட்டால், சொன்னாராம் இல்லை இதுக்கு தானே எங்கள் மதிப்பு, அதான் இதுக்கு சாதம் ஊட்டிகிட்டு இருக்கேன்னு. அப்போ நடந்ததை கேள்விப்பட்டு அவள் வருத்தப்பட்டா, இல்லை தப்பு தான் அப்படின் சொல்லி. ஏன்னா லோகமானது இட் அட்டாச்சஸ் வேல்யூ டு ஆல் பெரிஃபரல் திங்ஸ். காரில் வந்து இறங்கினா ஒரு பெரிய ஆள் நினச்சிக்கிறான், இவனே நினச்சிக்கிறான், யாரும் அவன் வந்து அவன் வீட்டு வேலை கணக்கோட இருக்கலாம் தெரியாது, காரில் வந்து இறங்கினா நினச்சிக்கிறான், இல்லை கார் பக்கத்தில் இருக்கிறான் கார் ஒன்று தான் நினைக்கிறான். ஏன்னா கார் வந்தால் பெரிய வேலை நினச்சிட்டோம், காரை ஓட்டினா ஓ டிரைவர், ரெண்டு பேருமே காரில் தான் போகிறோம், ஒரு டிரைவரும் காரில் தான் இருக்கா பேசஞ்சரும் காரில் தான் இருக்கா, ஆனால் லோகம் பாருங்க அந்த பேசஞ்சருக்கு ஒரு மதிப்பை கொடுக்கறது. அப்போ இவனை ஒரு ஞானி என்ன நினச்சிப்பானா, ஓகே இவா நம்மளை ஏற்றி வச்சுருந்துருக்காளா, அது இந்த இது மாதிரி விஷயங்களுக்காக இதை ஏற்றி வச்சுருந்துருக்கா, இல்லை இறக்கினால. இது கைங்கரியம் மட்டத்தில் நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஆஸ்பெக்ட். ஏன்னா நாமளாக என்ன சின்னக்கோ கைங்கரியம்னா கூட எனக்கு அந்த கைங்கரியம் கிடைச்சா நல்லாயிருக்கும், ஏன்னா அதுதான் விசிபிலிட்டி இருக்குது. இப்போ எவ்வளவோ இருக்குது, இப்போ மடப்பள்ளி கைங்கரியம் இருக்குது, இப்போ பார்த்துல வச்சுக்கோங்க கோவிலில் போனால் கூட கண்ணுக்கு தெரியாமல் பின்னாடி உட்காந்து பண்ணக்கூடிய காரியம் நிறைய இருக்குது. இருந்தாலும் எல்லாரும் அங்கே பண்ணுவாங்களான்னு என்ன சொல்லுவாங்க, இந்த தேங்க்லெஸ் ஜாப் வேணும், என்ன இந்த இந்த வேலையை பண்ணி என்ன பண்ண, ஒரு ஒரு பேர் இருக்கா, அப்போ ஒன்றுமே கிடையாது நம்ம. அப்போ அது எல்லாமே கிடைக்க போகிறதுன்றது நமக்கு இல்லை, இல்லை சரீரகத்தமான ஒரு விஷயம்ன்றத தத் பிரயுக்தமான அபமான யோகோ தத் பிரயுக்த மித்ர அரிபக்ஷ யோகோ அப்படி ஸ்வசம்பந்த அபாவாது ஏவ துல்லிய சித்தா. ஏன்னா மித்ரனோ எனிமியோ இல்லை சரீரகதமான ஒரு உறவு தான், ஆத்மாவுக்கு எல்லா ஆத்மாவும் பந்து தான், அதான் ஆத்ம பந்துன்னு சொல்லுவாள் சில பேர், உறவாக இல்லாமல் ஃப்ரெண்டாக இருக்கிறவள ஆத்ம பந்துன்னு சொல்லுவாள். இந்த ஆத்மாவுக்கு எல்லாமே ஃப்ரெண்டு தான், பட் சரீரம் வச்சு பார்க்கச்சே தான் ஃப்ரெண்டு எனிமின்னு வச்சுருந்தது. அதனால் ஆத்மா அசம்பந்த ஸ்வ அசம்பந்த அனுசந்தானேன துல்லிய சித்தா,
அப்படி ஸ்வசம்பந்தாபாவாதேவ துல்யசித்தஹ யதா தேஹித்வ பிரயுக்த சர்வாரம்ப பரித்யாகி. அதான் தேகத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட இந்த வயிற்று பொழுப்புன்னு சொல்லமோ அதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட எல்லா காரியங்களையும் விட்டுட்டு ய ஏவம் பூதா ச குணாதீதா உச்சதே. எவன் ஒருத்தன் அப்படி இருக்கானோ அவன் தான் அந்த குணங்களை கடந்தவன். அவன் அதாவது அவன் பண்ணக்கூடிய காரியத்தில் ஒரு ஆத்ம திருப்தியை தவிர வேற எந்த ஒரு காரணமும் இருக்காது. பணத்துக்காகவோ இல்லை புகழுக்காகவோ பேருக்காகவோ அந்த மாதிரிலாம் காரியத்தை பண்ண மாட்டான். அப்படி பண்ணிட்டு இருக்க காரியமாக இருந்தால் அதெல்லாம் நிறுத்திடுவான்னு தாத்பரியமா இருக்கு. அத ஏவம் ரூபகுண அத்தியே பிரதான ஹேதுமாக. சரி, இப்போ இதெல்லாம் எப்போ எப்படி முடியும், இப்போ எப்படி நாம் இதெல்லாம் கடக்க முடியும்னு கேட்டால் பிரதான ஹேதுன்னு சொன்னால் தன்னோட முயற்சியிலேயே பண்ணலாம். அதுதான் இங்கே என்ன விசேஷம் கேட்டால், ஒரு ஜீவாத்மாக்கே சங்கல்ப சக்தி உண்டு பண்ண முடியும், ஆனால் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது வந்து ஜான் ஏறுனா முழு சறுக்கிற கதை. அப்போ வேற என்ன வழின்னு கேட்டால், மாம்சய அவ்யபிச்சாரேன பக்தி யோகேன சேவத்தை ச குணான் சமதீத்திய ஏதான் பிரம்ம பூயாய கல்பதே. மாம், என்னை எவன் தோஷமில்லாத பக்தியோகத்தோடு கூட சேவிக்கின்றானோ சேவனம் பண்ணுகின்றானோ அவன் இந்த மூன்று குணங்களையும் நன்றாக கடந்து பிரம்ம பூயாய கல்பத்தேன்னு சொன்னால் அந்த பிரம்மத்வம், அந்த ஒரு ஸ்டேட் ஆஃப் பிரம்மன், அந்த பிரம்மபாவத்தை அடைகின்றான். நாண்யம் குணேபிய கர்த்தாரம்னு சொன்னார் 19வது ஸ்லோகத்தில். இந்த இந்த காரியங்கள்லாம் நடந்துருக்கு இல்லையா, இந்த காரியங்கள் நடக்கிறதுக்கு யார் காரணம் கேட்டால் இந்த குணங்கள் தான் காரணம். வாஸ்தவத்தில் ஆத்மா காரணம் இல்லை. இந்த சரீரத்தில் நடக்கூடிய மாற்றங்களுக்கெல்லாம் குணங்கள் தான் காரணம், ஆத்மா காரணம் இல்லை அப்படிங்கிறத இத்தியாதினா உக்தேன பிரகிருத்தி ஆத்ம விவேக் அனுசந்தான மாத்திரேன ந குண அத்தியய சம்பத்ததே. இப்படி இந்த பிரகிருதி ஆத்ம விவேகம் விவேகம்னா பிரித்து தெரிஞ்சுக்கிறது, பிரகிருதி வேற ஆத்மா வேறன்ற பிரித்து தெரிஞ்சுக்க அனுசந்தானம் இல்லாமல் குண அத்தியய ந சம்பத்ததே, இந்த குணங்களை கடந்து செல்லுதல்ன்றது நடக்கவே நடக்காது. தஸ்ய அநாதிகால பிரவிற்த்த விபரீத வாசனா பாத்தியத்வ சம்பவாத்து. தான் அநாதிகாலமாக சம்பாதிச்சு வைக்கப்பட்ட அந்த விபரீத வாசனைகள் இருக்கு இல்லையா, எப்போ வேணால் நம்மளை இது பண்ணிவிட்டோம். அந்த முனிவர் என்ன பண்ணார், ஜலத்துக்கடியில் போய் சமாதி நிலையில் இருந்தார், தியானத்தில் இருந்தார், எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு திடீர்னு ஒரு மீனானது தன்னோட குடும்பத்தோடு போச்சு, அவ்வளோதான். அதை பார்த்தோடனே தனக்கும் ஒரு குடும்பம்னு ஆசை வந்துடுது. ஒன்று இஷ்ட கலந்து வெளில வந்து பார்த்தா பெரிய சம்சாரியாக போயிட்டார், மறுபடியும் எல்லாத்தையும் விட்டுட்டு போனார். இப்போ என்னாச்சுன்னு கேட்டால், அவ்வளோ ஃபால் அந்த ப்ராசஸில் அது பின்னாடி கொண்டு வந்து விட்டுடும். சில கேம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இறக்கி விடுற மாதிரி, விஸ்வாமித்த தபஸ் பண்ணார், தபஸில் நிஷ்டை இல்லை, கேட்குற வாழ்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு தபஸ்லாம் போச்சு, எல்லாம் குறைஞ்சி போச்சு, பேலன்ஸ்லாம் போயிடுது. அது மாதிரி என்ன பண்ணு கேட்டால், அநாதிகால பிரவர்த்த விபரீத வாசனா பாத்தியத்துவ சம்பவாது. எப்போ வேணால் அது நம்மளை சரிக்கு விட்டுடும். அதான் இங்கே திரும்பி இருக்கு கூட்டுன்னு அழுவார் கேட்குற, நான் இங்கே இருக்கேன் என்ன சொந்தேன் குறை, இங்கே நான் இங்கேயே இருக்கேன், இங்கே கைங்கரி பண்ணிட்டுருக்கேன்னா, ஆனாலும் இது இந்த 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 நிஷ்டையானது எப்பவுமே இருக்காது, ஏதோ ஒரு சின்ன விஷயம் வந்து நம்மளை கழிச்சு விட்டுட்டு போயிடும், அதனால வேண்டாம் அப்படிங்கிறார். அது மாதிரி மாம், மாம்னா யார், சத்தியசங்கல்பம், சத்தியசங்கல்பனாக இருக்கக்கூடிய என்னை பரமகாரணிகம், வெறும் சத்தியசங்கல்பம் மட்டும் இருந்தால் போகாது, கருணையோடு கூடியவனை ஆசித வாசல்ல ஜலதிம், தன்னை அடைந்தவர்களுக்கு அப்படியே அந்த வாத்சல்யத்தை பொழியக்கூடிய என்னை அவ்வியபிச்சாரேன. வியபிச்சாரம்னு சொன்னால் தோஷம், நம்ம லோகத்தில் கூட வியபிச்சாரன்ற பதத்தை யூஸ் பண்ணுறோம், அது என்னன்னு கேட்டால் முறையில்லாதன்னு அர்த்தம், அதான் வியபிச்சாரம் வியபிச்சாரன்ற பதம் யூஸ் பண்ணுறோம். அவ்வியபிச்சாரேன்னு சொன்னால் ஐகாந்தி விசிஷ்டேன, ஒரே ஒரு கோல், ஒரே ஒரு எண்ணத்தோட பக்தி யோகேனச்ச யஹ சேவதே, பக்தி யோகத்தோடு கூட எவன் என்னை பஜிக்கின்றானோ சஹ ஏதான் சத்வாதின் குணான், அவன் இந்த மூன்று குணங்களை துரத்தியான், மமமாயா துரத்தியன்னு சொல்லிருக்கார், அதுவும் வரப்போகுது பின்னாடி. மமமாயா துரத்தியன்னு சொன்னால் என்னுடைய மாயை இருக்கு இல்லையா, அந்த மாயானது குணமயி, குணமயி வெறும் இன்எக்ஸ்பிளிகபிள் ஃபோர்ஸ் இல்லை, அத்வைதத்தை சொல்லச்சே தான் அந்த மாயின்னு கேட்டால் அச்சித்தியமான சக்தின்னு சொல்கிறான். நாம் என்ன சொல்கிறோம்னா அந்த பிரகிருத்தியுடைய குணமயி, மூன்று குணங்கள் இருக்கு இல்லையா, அதுதான் அந்த மாயினுடைய இது. அது அதித்திய பிரம்மபூயாய பிரம்மத்துவாய கல்பதே, அந்த பிரம்மபாவத்தை அடைகின்றான். பிரம்மபாவ யோக்யோ பவதி, அந்த பிரம்மபாவத்தை அடையிறதுக்கு ஒரு யோக்கியனா இருக்கான். யதாவசிதம் ஆத்மானம் அமிர்தம் அவ்வயம் பிராப்னோதி இத்தியர்த்தம்.
அதாவது உள்ளத உள்ளபடி இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை அமிர்தம்னு சொன்னா அந்த அழிவில்லாத நிலையை அவன் அடைகின்றான்னு, மாற்றமில்லாத நிலையை அவன் அடைகின்றான். தாத்பரியம் கடைசி பத்தியம், பிரம்மணோகி பிரதிஷ்டாகம் அமிர்த அமிர்தசிய அவ்யேசிய சாஸ்வதசிய தர்மசிய சுகசிய ஐகாந்திகசிய. மூன்று கோல்ஸ் பார்த்தோம் முன்னாடியே. கைவல்யம்ன்ற ஒரு கோல், ஐஸ்வர்யார்த்தி ஒருத்தர் இருக்கான், கைவல்யார்த்தி இருக்கான், மோக்ஷார்த்தி இருக்கான். மூணுத்துக்குமே நான் தான் பேசிஸ் அப்படிங்கிறார். பிரதிஷ்டா அகம்னு சொன்னால் பிரதிஷ்டை பிரதிஷ்டா நிலை, நான் தான் மூணுத்துக்கும் நிலை. எதுக்கு? பிரம்மனக அமிர்தசிய அவ்யேசிய, மூணுத்துக்கு நான் தான், அதுக்கு உண்டான வழிகளிலேயே நான் தான் வந்து நிலைச்சிருக்கேன்னு சொல்கிறார். தான் சாஸ்வதசிய தர்மசிய சுகசிய ஐகாந்திகசியன்னு எல்லாத்துக்கும் சம்பந்தப்பட்டது. ஹீ சப்தோ ஹேதௌ பிரம்மனோ ஹி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். இந்த ஹீக்கு சம்ஸ்கிருதம் இது, பொதுவாக ஹீன்னு சொன்னால் இண்டீட்னு அர்த்தம். ஹீ நிச்சிதமாக ஹீ அப்படின்னா இண்டீட்னு அர்த்தம். இந்த இடத்துல ஹேத்து, இந்த இடத்துல காரணத்துக்காக சொல்லியிருக்கார். எதனால்? எஸ்மாது அகம் அவ்யபிசாரி பக்தி யோகேன சேவிதா அமிர்தசிய அவ்யயசிய ச பிரம்மணஹ பிரதிஷ்டா ததா சாஸ்வதசிய தர்மசிய அதிசயித நித்திய ஐஸ்வர்யசிய ஐகாந்திகசிய சுகசிய ச வாசுதேவ சர்வம் இத்தியாதினா நிர்திஷ்டசிய ஞானினஹ பிராப்தியசிய சுகசிய அத்தியர்த்தஹ. என்னன்னு கேட்டால் மூன்று விஷயங்கள் இருக்கு. ஒன்று வந்து ஐஸ்வர்யம், ஒன்று வந்து கைவல்யம், ஒன்று வந்து மோக்ஷம். இந்த மூணுத்துக்குமே நான் தான் பேசிஸ். வாசுதேவஹ சர்வம் எட்டாவது அத்தியாயத்தில் பார்த்தோம். மூணு பேருமே அப்படி தான் பக்தியோகம் பண்ணி ஆனோம். பக்தியோகம் பண்ணிச்சு வாசுதேவ சர்வம் பண்ணி ஆனோம். ஆனால் ஞானி என்ன பண்ணுறான்னு கேட்டால், அவன் விசிஷ்டன், ஆத்மான்னு தன் அவனை கொண்டாடுறார். அந்த ஞானிக்கும் அடைபவனாக நானே இருக்கேன். கைவல்யத்தை அடைய விரும்புகிறவருக்கும் நான் தான் பேசிஸாக இருக்கேன். அதிசயித்த நித்திய ஐஸ்வர்யசியன்னு சொன்னால் அந்த சுகத்தை அனுபவிக்கிறதுக்கும் நான் தான், மூணுத்துக்கும் நான் தான் பேசிஸாக இருக்கேன்னு சாதிக்கிறார். எத்யபி சாஸ்வத தர்ம சப்த பிராபக வச்சன ததாபி பூர்வோத்தரையோ பிராப்பிய ரூபத்வேன தஸ்ய தத் சாகச்சரியாது அயமபி பிராப்பிய லட்சக்கா. இல்லை சின்ன ஒரு இது என்னன்னு கேட்டால், தர்மம்னு சொன்னால் மீன்ஸ் எப்பயுமே, இப்போ அடைதல் ஒன்று இருக்குது, எது அடையப்படுறதோ அது ஒன்று இருக்குது. அடையப்படுறத தான் தான் தன்னை சொல்லிக்கணும். ஆனால் அந்த பிராப்தியம்னா அடைய வேண்டிய விஷயத்த சொல்லிக்கிறார். ஏன்னா அது வந்து அப்போ தான் அதை வந்து ஐஸ்வர்யமாக எடுத்துட்டு மூணுத்துக்கும் இல்லாட்டி கான்டெக்ஸ்ட்டுக்கு ஒட்டாதுன்றதுக்காக தத் சாகச்சரியாது அயமபி பிராப்திய லட்சக்கா. அந்த தர்மத்தையே அதை பிராபியமாக எடுத்துட்டு சொல்லிட்ட, பிராபகமாக எடுத்துக்காம பிராபியமாக எடுத்து சொல்லிட்டார். எது துக்தம் பவதி பூர்வத்ர தெய்வி ஹேஷா குணமயி மம மாயா துரத்தியா மாமேவ ஏ பிரபத்தியந்தே இத்தியாரப்பிய குணாத்யஸ்ய தத் பூர்வக அக்ஷரைஸ்வரிய பகவத் பிராப்தீனாம் ச பகவத் பிரபத்தியேக உபாயத்தையா பிரதிபாதித்தத்வாது ததேகாந்த பகவத் பிரபத்தியேக உபாய குண அத்தியய தத் பூர்வக பிரம்ம பாவ சைதி. இதெல்லாம் ரொம்ப ஹை ஃபண்டாவாக இருக்குது. என்ன இதுக்கு தாத்பரியம் கேட்டால், பகவானை சரணம் அடையிறதா அந்த மாயையை கடக்கிறதுக்கு மாமேவையே பிரபத்தியந்தே மம மாயா துரத்தியா. என்னுடைய இந்த குணமயம் குணமயமாக இருக்கக்கூடிய மாயை இருக்கு இல்லையா, ரொம்ப கஷ்டம். இந்த குணமயமாக இருக்கக்கூடிய மாயை கடந்தால் தான் மூணு லட்சியம் அடைய முடியும். கைவல்யமோ ஐஸ்வர்யமோ மதுவோ மூணுமே எப்போ முடியும் கிட்டா, என்ன அடைபவர்களுக்கு தான். தத் பூர்வக அக்ஷர ஐஸ்வர்ய பகவத் பிராப்தினாம், அக்ஷரனா கைவல்யம், ஐஸ்வர்யம்னா ஐஸ்வர்யார்த்தி, பகவத் பிராப்தினா மோட்சம். இந்த மூன்று பேருக்குமே என்ன கேட்டால், பகவத் பிரபத்தியேக உபாயதாயாக பகவானை அடையிறது மாத்திரம்தான் உபாயம். பிரதிபாதித்தத்வாது இதை பிரதிபாதனம் பண்ணதுனால ததேகாந்த பகவத் பிரபத்தியேக உபாய குண அத்தியய. அப்போ பகவானை அடையிறது தான் இந்த குணங்களை கடக்கிறதுக்கு உபாயம் அப்படின்னு தத் பூர்வக பிரம்மபாவக சாயிதி. அதை முன்னாக கொண்ட அந்த பிரம்மபாவம் நான் முடிவு சொன்னால் பிரம்மபா பூயாய கல்பத்தையான்னு சொன்னால் அந்த பிரம்மபாவத்துக்காக சொன்னார். ஆகமாக என்னன்னு கேட்டால், பக்தி யோகம்ன்றது மூன்று விஷயங்களுக்கும் அதுதான் வழி, கைவல்யம் ஐஸ்வர்யம் மோக்ஷம். மூணு பேருமே ஆனால் இந்த மூன்று குணங்களையும் கடந்தாகணும். அந்த மூன்று குணங்களையும் கடக்கிறதுக்கு என்ன கேட்டால் பகவான் அடையிறதான். அந்த மூன்று குணங்களை கடைய ஏன்னா அது பகவான் சக்தி, குணமயி மாயா மம மாயா துரத்தியான்னு சொல்லியிருக்கார். ஆக மொத்தம் மூன்று பேருமே குணங்களை கடக்கிறதுக்கு என்ன சரணம் அடைகிறதான் ஒரே வழி அப்படின்னு போட்டுட்டார். அதனால் அதோட இந்த பதினாலாவது அத்தியாயமானது முடிகிறது.
பதினஞ்சாம் அத்தியாயம் ஆரம்பிக்கிறது அந்த ஸ்லோகத்தை பார்த்துடலாம். கீதாதிசங்க ஸ்லோகத்தை பார்த்துடலாம். கீதாதிசங்க சங்கிரகம் அஞ்சாம் பக்கம் புருஷோத்தம யோகன் பேர் பதினஞ்சாம் அத்தியாயத்துக்கு. ஏன்னா ஃபுல்லாக பகவான் சொல்லப்படுறவர். எப்படி பகவான் வந்து பிரகிருத்தியை காட்டிலும் ஜீவனை காட்டிலும் விலட்சணமாக இருக்கான்னு சொல்லப்படுற நல்ல புருஷோத்தம யோகன் பேர். அதுக்கு 19வது ஸ்லோகம் கீதார்த்த சங்கிரகத்தில் அச்சின்மிஷ்டாத் விஷுத்தாச்ச சேத்தனாத் புருஷோத்தம வியாபனாத் பரணாத் ஸ்வாமியாத் அந்யஹ பஞ்சதசோதித்தஹ அச்சின்மிஷ்ராத் விஷுத்தாத் ச பிரகிருதியை காட்டிலும் பஞ்சமி எது அச்சின்மிஷ்ராத் அப்படின்னு சொன்னால் ஆத்து அந்த பஞ்சமி பக்தி அதை காட்டிலும் விஷுத்தாச்ச சேத்தனாத் புருஷோத்தம. இந்த சேத்தனை விழுக்கம் கேட்டால் விசுத்தமாக இருந்தால் கூட அவன் பிரகிருதியோட கலந்து கட்டியிருக்கான். அப்படிப்பட்டவனை காட்டிலும் புருஷோத்தமான பகவான் வியாபனாத் பரணாத் சுவாமியாத் மூணு பண்ணுறான். வியாபநாத்னா எல்லாத்துலையும் பரவி இருக்கான். பரணாத்தில் எல்லாத்தையும் பறிக்கிறான், பறிக்கிறதுனா எல்லாத்தையும் தாங்கிறது. அப்புறம் சுவாமியாத்தினா எல்லாத்துக்கும் சுவாமியாக இருக்கான். அவன் தான் யாருங்க கேட்டால் அந்யா அந்த புருஷோத்தமன். பஞ்சதசோதித்தகனா பதினஞ்சாவது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு கேட்டால் புருஷோத்தமன் யார்? அவன் இந்த சேத்தனை காட்டிலும் வேறாக இருக்கக்கூடியவன். ஏன்னா இப்போ இந்த சேத்தனாலேயே ஒருத்தனை எடுத்துட்டு அவனை கூட புருஷோத்தமன் சொல்லலாம். பொதுவாக லோகத்தில் லீடர் அப்படின்னா அந்த லீடரும் அந்த யாரும் லீட் பண்ணுறாரோ அவளில் ஒருத்தன் தான். ஆனால் பெருமாள் அப்படி இல்லை. அவன் புருஷோத்தமன்னு சொன்னால் இவாளை காட்டில் எப்பயுமே விலட்சணமாக இருக்கக்கூடியவன். அதான் போட்டுண்டர் அச்சின்மிஷ்ராது விசுத்தாச்ச சேத்தனாது புருஷோத்தமாக அந்யஹா. இவ இந்த ஜீவாத்மாவை காட்டிலும் அவன் வேற. எதனால் கேட்டால் வியாபனாத்து பரணாத்து சுவாமியாத்து எல்லாத்தையும் வியாபிக்கிறான், எல்லாத்தையும் பறிக்கிறான், எல்லாத்துக்கும் சர்வஸ்வாமியாக இருக்கான். அவன் தான் அவனை பற்றி தெரிவிக்கக்கூடிய இந்த அத்தியாயம் தான் 15வது அத்தியாயம். அடுத்து இது அதாவது இதில் பார்க்கலாம். சரி, 15வது க்ஷேத்ராத்தியாயே க்ஷேத்ர க்ஷேத்ரஜ பூதயோகோ 482 பிரகிருதி புருஷயோ ஸ்வரூபம் விசோத்திய விசுத்தசிய அபரிச்சின்ன ஞானைக ஆகாரஸ்ய ஏவ புருஷஸ்ய பிராகிருத குணசங்க பிரவாக நிமித்த தேவாத்யாக்கார பரிணத பிரகிருதி சம்பந்த அனாதிகி இத்யுக்தம். இது 13வது அத்தியாயத்தில் க்ஷேத்ராத்தியாயம் அதுக்கு பெயர். 13வது அத்தியாயத்தில் க்ஷேத்ர க்ஷேத்ரங்க பூதயோகோ க்ஷேத்திரம்னா பிரகிருதி சரீரம், க்ஷேத்ரஜன ஜீவாத்மா இந்த ரெண்டு பேருடைய அவைகள் பிரகிருதி புருஷன்னு அவளுக்கு ரெண்டுத்துக்கும் பெயர். ஸ்வரூபம் விசோத்திய ஸ்வரூபத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ரெண்டுத்தினுடைய ஸ்வரூபத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு விசுத்தசிய அபரிச்சின்ன ஞானைக ஆகாரசிய ஏவ புருஷசிய வாஸ்தவத்தில் ஜீவாத்மா விசுத்தன், சுத்தமாக இருக்கக்கூடியவன், எந்த கலங்கமும் அவனுக்கு கிடையாது. அவன் அது மட்டும் இல்லாமல் அபரிச்சின்ன ஞானைக ஆகாரசிய எந்த தடையும் இல்லாத ஒரு ஞானத்தை உடையவன். அவனுக்கு பிராகிருத குணசங்க பிரவாக நிமித்தா பிரகிருதியோட கூட இருக்கக்கூடிய குணங்கள் இருக்கு இல்லையா, அந்த குணங்களோட கூட சங்கம்னா அசோசியேஷன். அதனால என்னாச்சுன்னு கேட்டா தேவாத்யாக்கார பரிணத பிரகிருதி சம்பந்த அனாதி இத்யுக்தம். வாஸ்தவத்தில் அவன் பிரகிருத்தியோட சம்பந்தமே கிடையாது. ஆனால் கர்மாவனால பிரகிருதி சம்பந்தம் ஏற்பட்டு தேவன் மனுஷன் திரியக்கு இத்தியாதி அவனுக்கு ஒரு இது கிடைக்கிறது, ஒரு ஆகாரம் கிடைக்கிறது, அதுவும் அனாதியாக இருந்திருக்குன்னு சொன்னார். இதுக்கு அதனுடைய பேசிஸ் ஆரிஜின் வந்து சொல்ல முடியாது. எப்போ முதல் முதல்ல பிரகிருதி சம்பந்தம் ஏற்பட்டதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் பிரகிருதி சம்பந்தம் ஏற்பட்டதுனால இந்த ஜீவாத்மா தேவன் மனுஷன் திரியக்குன்னு அவனுக்கு பெயர்கள் நேம் அண்ட் ஃபார்ம் கிடச்சி இருந்துட்டுருக்கான். அனந்தரேஜ அத்தியாயி அதுக்கு அடுத்த அத்தியாயத்தில் புருஷஸ்ய காரிய காரண உபயாவஸ்த பிரகிருதி சம்பந்த குணசங்க மூலக பகவதா ஏவகதா. இந்த பிரகிருத்தியோடு அவன் இப்படி கட்டுன்றிருக்கிறது என்ன காரணம் கேட்டால் அந்த குணங்கள் தான். அது காரண அவஸ்தையும் சரி காரிய அவஸ்தையும் சரி ரெண்டுத்திலையுமே குணங்களுடைய குணங்கள் தான் காரணம் அந்த சங்கத்துக்குன்றத சொன்னார். அதுக்கும் யார் காரணம்? பகவான் தான் காரணம். மமயோனில் மகத் பிரம்மான்னு சொன்னார்.
தஸ்மின் கர்ப்பம் ததாமியம் என்ன பண்ற நான் தான் சேர்த்து விடுறேன் இது உக்துவா குணசங்க பிரகாரம் சவிஸ்தரம் பிரதிபாத்திய குணத்தினுடைய அட்டாச்மெண்ட் எப்படி ஏற்படுறது மூன்று குணங்களையும் சொல்லி அந்த மூன்று குணங்களுடைய காரியங்கள்லாம் சொல்லி குணசங்க நிவர்த்தி பூர்வக ஆத்ம யாத்தாத்மிய வாப்திஹி ச பகவத் பக்தி மூலா இது உக்தம் குணசங்க நிவர்த்தி சங்கம்னா அட்டாச்மெண்ட் அப்ப அந்த குணங்களோட கூட அட்டாச்மெண்ட்டை எப்படி ஓவர் கம் பண்றதுன்னு கேட்டா ஓவர் கம் பண்ணி தான் ஆத்ம யாத்தாத்ம அவாப்தி ஆத்மா அந்த பிரம்ம பாவத்தை அடைய முடியும் அது எப்படி அடைய முடியும் கேட்டா பகவத் பக்தி மூலா பகவானிடத்துல பக்தி யோகம் பண்ணா அதாவது அவனை சரணம் அடையிறது இந்த இடத்துல ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு இது பிரபத்தியை சொல்றதா பக்தியை சொல்றதான்னு சொல்லிட்டு ஏன்னா போன ஸ்லோகத்துல பார்த்து வச்சுக்கோங்க 26ல பார்த்து வச்சுக்கோங்க பக்தி யோகேனன்னு போட்டிருக்காரு இல்லையா அந்த பக்தி யோகம்னு போட்டிருக்காரு ஆனா மாம் ஏ பிரபத்தியந்தேன்னு போட்டிருக்காரு மாமேவ ஏ பிரபத்தியந்தே என்னை எவர்கள் அடைகின்றனர்னு போட்டிருக்காரு ஆனா கீதா சாஸ்திரமானது பக்தி யோகத்தை சொல்ல வந்ததுதான் நம்மளுடைய சம்பிரதாயம் சொல்ற விஷயம் ஆனா பிரபத்தியை பத்தி அதுல சொல்லப்பட்டிருக்கு பக்தி யோகத்துக்கு அங்கமா பிரபத்தியை ஒத்துருக்கும் பக்தி யோகம் ரொம்ப கஷ்டமான அதான் ஈஸ்வர பிரதிதானத்துவான்னு யோக சத்துவத்துல வச்சிருக்கா ஒன்னு அவனே முயற்சி பண்ணி வரலாம் இல்லாட்டி ஈஸ்வரனை அடைஞ்சி அந்த பக்தி யோகத்துக்கு அப்பப்போ ஹெல்ப் கேட்டுக்கிறது ஒரு ஏணியாக இருந்து பகவான் தூக்கி விடுறான் அப்படி பிரபத்தியானது பக்தி யோகத்தை பூர்த்தி பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது அங்கமாக இருக்குது ஆனால் அப்படிப்பட்ட பிரபத்தியே சாட்சாத் மோட்சத்துக்கே உபாயமாகும்னு சொல்லி அது பிரபத்தி யோகம்னு நிர்வாகம் பண்ணுறோம் ஆக மொத்தம் பிரபத்தியை ஒத்துன்னு இங்கே ஆனால் அது அங்கமாக அங்கீயா அங்கம்னா பக்தி யோகத்துக்கு ஒரு ஸ்டெப்பு அங்கீனா டைரெக்டாகவே இதுவான்றதுல ஒரு விசாரம் இருக்குது இதானீம் பஜனீயஸ்ய பகவதஹ இப்பொழுது இந்த 15வது அத்தியாயத்தில் பஜனீயஸ்ய பகவதஹ போற்றப்பட வேண்டிய அல்லது அடையப்பட வேண்டிய பகவானுடைய க்ஷராட்சராத்மக பத்த முக்த விபூதி யுக்தஸ்ய விபூதி பூதாத் க்ஷராட்சர புருஷத்வயாத் நிகிலஹேய பிரத்யேக கல்யாணேகதானதையா அத்தியந்த உத்கர்ஷ ரூபேன விசஜாதீயஸ்ய புருஷோத்தமத்வம் ச பக்தும் ஆரபதே அவன் புருஷோத்தமன் இப்ப புருஷோத்தமன்னு சொல்லிட்டா புருஷர்களுக்குள்ள உத்தமன் அர்த்தமாயிடும் அதான் உத்தம புருஷான்னு சொல்ற உத்தம புருஷான்னா இவன் வந்து பத்த ஜீவனை காட்டிலும் முக்த ஜீவனை காட்டிலும் வேறானவன் ஏன்னா முக்த ஜீவனும் புருஷோத்தமன் தான் டெக்னிக்கலா சொல்ல போனா அதனால பகவான் என்ன கேட்டா பத்த ஜீவன் முக்த ஜீவன் ரெண்டு பேரை காட்டிலும் அவன் வந்து விலட்சணமானவன் அத்தியந்த உத்கர்ஷ ரூபேன எதனால இருந்து சொல்ல போறாரு க்ஷரன்ற சப்தத்தினால பத்த ஜீவன் அக்ஷர ஜீவ அக்ஷர சப்தத்தினால முக்த ஜீவன் அத க்ஷர அக்ஷர க்ஷராட்சர ஆத்மக பத்த முக்த விபூதி யுக்தசிய விபூத்தின எல்லாமே அவன் சொத்து தான் அப்ப லீலா விபூதி நித்திய விபூதி ரெண்டுத்தோட கூடியவன் விபூதி பூதாத்து க்ஷராட்சர புருஷத்வயாத்து க்ஷர புருஷன்னா பத்த ஜீவன் அக்ஷர புருஷன்னா முக்த ஜீவன் இவாள காட்டிலும் நிகிலஹேய பிரத்யேக கல்யாண ஏகதா கல்யாண ஏகதானதையா எல் எந்த விதமான ஹேயமும் அவளத்துல ஒட்டாது கிடையவே கிடையாது அப்படிப்பட்ட கல்யாண குணங்களோட கூடிய அவனை பத்தி சொல்றதுக்காக ஆரம்பிக்கிறார் தத்ர தாவத்து அங்க முதல்ல அசங்க ரூப சஸ்திர சின்ன பந்தாம் அக்ஷராக்கிய விபூதிஞ்ச பக்தும் சேத்திய ரூபம் பந்தாகாரேன விததம் அசித் பரிணாம விசேஷம் அஸ்வத்த விரக்ஷாகாரம் கல்பையன்னு ஸ்ரீ பகவான் உபாச்சர் முதல்ல இதெல்லாம் எப்படி கிடைக்கும்னு சொன்னால் இந்த பிரகிருதியில் இருக்கக்கூடிய பந்தமானது போகணும் அப்போ பந்தத்தை அறுக்கிறதுனா அதுக்கு ஒரு மெட்டபாரிக்கலாக சொல்கிறார் இந்த பிரகிருதியை வந்து ஒரு விரக்ஷமாக கல்பிச்சுண்டு ஒரு மரமாக பாவிச்சுண்டு அந்த அந்த மரத்தை எப்படி வெட்டுறதுன்னு கேட்டால் அசங்கரூப சஸ்திர சின்ன பந்தாம் அசங்கரூபன்னு சொன்னால் டிசோசியேஷன் அதான் வைராக்கியம் இத்தியாதிகள்லாம் அதை கொண்டு அந்த பந்தத்தை வெட்டி எரியணும் அக்ஷராக்கிய விபூதிச்ச பக்தம் அப்போதான் அந்த முக்த நிலையை பற்றி சொல்ல முடியும் சேதி ரூபம் பந்தாகரண விததம் அசித் பரிணாம விசேஷம் சேதி ரூபம்னா வெட்டப்பட வேண்டிய இந்த பந்தாகாரம் இந்த பிரகிருதி விரக்ஷம் இருக்கு இல்லையா அதை பற்றி சொல்லிட்டு அஸ்வத்த விரக்ஷாகாரம் அஸ்வத்த அஸ்வத்த மரம்னு இந்த அரச மரம் தான் அதை சொல்கிற அதை உதாரணமாக சொல்லி சொல்ல போகிற அதில் ஸ்ரீ பகவான் உவாச்ச அடுத்த கிளாஸில் சாண்ட் பண்ணலாம் இப்போ அர்த்தம் பண்ணுறது சொல்லிடுறேன் ஊர்த்வ மூலம் அதஷாக்கம் அஸ்வத்தம் பிராகுர் அவ்யயம் சந்தாம்சி எஸ்ய பர்ணானி எஸ்தம் வேத ச வேதவித்து
ஊர்த்வ மூலம் அதிஷ்டாகம். லோகத்துல பொதுவா மரங்கள்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டா வேறு கீழே இருக்கும், கிளைகள் மேல இருக்கும். ஏன் வேருக்கு இருக்கு கிளைகள் மேல இருக்குன்னு சொன்னா அந்த வேருக்கு ஆதாரம் பூமி, பூமி கீழே இருக்கிறதுனால வேறு கீழே இருக்கு, கிளைகள் அதுல இருந்து வரக்கூடிய விஷயங்கள்னால மேல இருக்கு. ஆனா இந்த சம்சாரம்ன்ற பந்தம், இந்த விருட்சம் இருக்கு, இது ஊர்துவ மூலம் அதர்ஷாகம், இதோட வேறு மேல இருக்கு, கிளைகள்லாம் கீழே இருக்கு. ஏன்னா இது இந்த பிராகிருத பூமியிலேருந்து வரக்கூடிய ஒரு விருட்சம் இல்லை, மேலேந்து பிரம்மா தொடங்கி வரக்கூடிய ஒரு விஷயம். அப்ப ஆதாரமானது ஒரு ஒரு லோகத்துக்கு ஆதாரம் மேல 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 இருக்கிறதுனால, இடத்துல பிரம்மாக்கே ஆதாரம் பகவானா இருக்கிறதுனால இந்த விருட்சத்தோட வேர் மேல இருக்கு சோர்ஸ், அதனால அதோட வேர் மேல் நோக்கி இருக்கு. அப்ப வேர் மேல் நோக்கி இருக்குன்னா அதுல இருந்து காய்ச்சி தங்கக்கூடிய இலை கிளை எல்லாம் கீழ் நோக்கி இருக்கு, அதான் அதர்ஷாக்கம். அது என்னன்னு கேட்டா அஸ்வத்தம் பிராகு அப்படின்னா எங்க சொல்லப்பட்டிருக்குன்னா பாஷ்யக்காரர் இது சொல்லப்படுறார், வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அவ்யயம் அவ்யயம்னா இது ஏன் அவ்யயம்னு சொன்னா மறுபடியும் மறுபடியும் மாறி மாறி பல பிறப்பம் பிறந்து திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்க போறது, ஞானம் ஏற்படுற வரைக்கும் அந்த விக்ஷமானது போக போறது இல்லை. சந்தாம்சு எஸ்ய பரணானி, சந்தங்கள்னா வேதங்கள், வேதங்கள் தான் அதனுடைய இலைகள். எஸ்தம் வேத ச வேதவித், எவன் இதை அறிகின்றானோ அவனே உண்மையான வேதவித்து. எம் சம்சாராக்கியம் அஸ்வத்தம் ஊர்துவ மூலம் அதர்ஷாக்கம் அவ்வியம் பிராகு ஸ்ருதயா, ஸ்ருதி தான் சொல்றது. ஏன்னா பிராகுன்னு சொன்னா கூறுகின்றன, எவைகள் ஸ்ருதயா ஸ்ருதிகள் கூறுகின்றன. எம் எதை சம்சாராக்கியம் அஸ்வத்தம், இந்த சம்சாரம் என்று சொல்லப்படக்கூடிய அஸ்வத்தம், இந்த அஸ்வத்த மரத்தை ஊர்துவ மூலம் அதர்ஷாக்கம், மேலே வேர் கீழே கிளைகள் அது சொல்றாலோ அதுக்கு ஸ்ருதி பிரமாணம் கொடுக்கிறார். ஊர்தமூலோ அவாக்ஷாக்க ஏஷோ அஸ்வத்த சனாதனஹன கடவல்லி கட்ட கடோபனிஷத்து, ஊர்துவ மூலம் அவாக்ஷாக்கம் விரக்ஷம் யோ வேத சம்பிரதின்னு ஆரண்ய காண்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவாக்குன்னு கீழே, அத ஹேண்டுக்கு மேல அவாக்குன்னு அது அந்த சப்தமானது பிரயோகப்படுத்தப்பட்டிருக்கு. சப்தலோகோபரி நிமிஷ்ட சதுர்முகாதித்வேன தஸ்ய ஊர்துவ மூலத்துவம், சப்த லோகங்களுக்கு மேல சதுர்முகாவோட லோகம் இருக்கு அங்க, அதனால மேல அதுக்கு ஊர்த மூலத்துவம். மேல 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 ஏன்னா நல்லதுன்னு சொல்லி மேல் இருக்கக்கூடிய உலகங்கள் தான், கீழே போக போக பந்தமும் ஜாஸ்தி வெளில வர்றதும் ரொம்ப கஷ்டம், அதான் கீழே இருக்கு. அப்ப பேசிக் ஃபார்ம்ஸ் ஆஃப் லைஃப்ல அங்க இருக்கும் கிட்ட ரொம்ப கீழே இருந்துட்டு இருக்கும், ஹையஸ்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் லைஃப்ல மேல தேவர்கள்லாம் மேல இருப்பா, அதுல பிரம்மா வந்து ரொம்ப ஈஸி வேர்லயே இருந்துட்டு இருப்பார். அவருக்கு என்ன ஞானம் அடைஞ்சானா அப்படியே கிராஸ் ஓவர், நாமெல்லாம் கீழே இருந்துட்டு இருக்கோம். அதாவது கஷ்டப்படுறோமா இல்லையா நமக்கு தெரியல, கத்தல ஏதோ கடைக்கு போனேன், கடைக்கு போனால் பக்கத்தில் வந்து ஒரு இந்த கடை ஒரு கசாப்பு கடை வச்சுக்கோங்க, அதில் ஒரு கூண்டில் கோழியெல்லாம் போட்டு அடைச்சி வச்சுருக்கான், பத்து கோழி அடைச்சி வச்சுருக்கான், அந்த பத்து கோழி அதில் வந்து போட்டு வச்சுருக்கான், லாக் பண்ணி வச்சுருக்கான். இப்போ இதுங்களுக்கெல்லாம் தெரியறதா தெரியலையா பந்தத்தில் இருக்கோன்னு நமக்கு தெரியல பார்த்தா, ஏன்னா அது அங்கேயே சண்டை போட்டுருக்கு, அங்கேயே கொப்பரக்கோன்னு கூவின்னு இருக்கு, அங்கேயே குடும்ப விருத்தி பண்ணிட்டு இருக்கு, அதுலேயே இருந்துட்டுருக்கு, டெய்லி ஒன்று ஒன்றா எடுத்து அவன் மட்டுக்கு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அதுங்களுக்கு தெரியலா தெரியல இருக்கட்டும், இப்போ நமக்கு முதல்ல தெரிஞ்சுக்கான நமக்கும் தெரியல, ஆனால் இந்த ஜென்மாவில் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனால் அந்த ஜென்மாவில் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த ஆடை பார்த்து கைட்டு இருந்த ஆடு எங்கேயும் போகாது, அங்கேயே தான் இருக்கு, வெட்டவன் தான் எடுத்துட்டு போகிறான், அவங்ககிட்டயே மேன கத்தினே போகிறது அந்த ஆடு, ஏன்னா தன்னை வெட்ட போறான்ற அறிவு அதுக்கு தெரியல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். நாம எப்படி இருக்கோம் கேட்டால் நாமளும் அப்படி தான் இருக்கோம், ஆடு மாதிரி இழுத்துமே நம்ம போக மாட்டோம், ஆனால் நாமளாக கட்டுப்படுத்திக்கும் இல்லையா, இன்னொருத்தரை கட்டுப்படுத்த நான் விடமாட்டேன், ஆனால் என்னுடைய காமக்ரோதைகள்லாம் என்னை கட்டுப்படுத்த நான் கட்டுனு இருப்பேன் சந்தோஷமா அப்படி இருந்துட்டு இருக்கோம். இது அந்த அஞ்ஞானத்துல இந்த மோசமாக அஞ்ஞானமாக இருக்குது, எனி எக்ஸ்டெண்ட் வி கேன் கோ. ஆக மொத்தம் விலங்கு இல்லாமல் ஒரு ஃபிசிக்கல் விலங்கு இல்லாமல் நம்ம விலங்கோட இருந்துட்டு இருக்கோம். அது மாதிரி சத்தலோகபரி இந்த இந்த விரக்ஷ மனது அப்படி இருந்துட்டுருக்கு, கீழே கீழே போக போக எக்ஸிஸ்டன்ஸில் பாண்டேஜ் ஜாஸ்தியாக இருந்துட்டுருக்கு. பிருத்திவி நிவாசி சகல நர பஷ மிருக மிருக பக்ஷி கிருமி கீட்ட பதங்க ஸ்தாவர அந்ததையா அதர்ஷாக்கத்வம், அதர்ஷாக்கத்வம்னா அந்த கிளைகளில் தான் இருந்தாகணும். ஷாக்கா மிருகன்னு குரங்குக்கு பெயர், ஷாக்கா மிருகன்னு குரங்குக்கு பெயர், நாமளும் ஷாக்கா மிருக தான் இருக்கும், ஏன்னா இந்த கிளைகளில் தான் இருந்துட்டு இருக்கோம். நமக்கு இந்த காலத்தில் உலகம் வேலை வேலை தான் நினச்சிட்டு இருக்கோம், நம்ம தான் நினச்சிட்டு இருக்கோம்னா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய வஸ்துக்கள் தான் நமக்கு உலகம், அந்த வஸ்துக்கள் போயிடுத்துனா உலகம் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் வாழ்க்கைன்றது எது இருக்கோ இல்லையோ ஓடிந்தான் இருக்க போகிறது,
அப்ப நாம என்ன பண்றோம், அந்த எதையும் விட முடியாம எல்லாத்தையும் கயத்த போட்டு கட்டிட்டு இருக்கோம். அப்ப எப்பல எப்படி நர பசு மிருக பக்ஷி கிருமி கீட்டன் எல்லா வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் லைஃப் எல்லாத்துக்கும் அதர்ஷாக்கத்தில் கீழே இருந்துட்டு இருக்கு. அசங்க ஹேத்து பூதாத்து ஆசம்யக்கு ஞானோதயாத்து பிரவாக ரூபேன அச்சேத்தியத்வேன அபேயத்வம். இதுக்கு ஏ அவ்யயம்னு சொன்னார். வியயம்னு சொன்னா நசிஞ்சு போகக்கூடியது, அவ்யயம்னா நசியாமல் ஏன் இருக்குன்னு சொன்னா அசங்க ஹேத்து பூதாத்து ஆசம்யக்கு ஞானோதயாத்து. அசங்கம்னா டிசோசியேஷன், அந்த டிசோசியேஷன் ஏற்படுத்தக்கூடிய அந்த ஞானம் ஏற்படுற வரைக்கும் பிரவாக ரூபமா இந்த அச்சேத்தியத்வேன வெட்டப்பட முடியாம இந்த விரக்ஷமானது வளர்ந்துட்டே இருக்கிறதுனால இது அவ்யயம் ஆச்சு. எஸ்ய ச அஸ்வத்தஸ்ய சந்தாம்சி பர்ணானி ஆகு சந்தாம்சி ஸ்ருதய. என்னன்னு கேட்டா எல்லாமே வேத மூலம்தான். நம்ம எந்த விஷயத்தை அடையணும்னு நினைச்சாலும் நமக்கு வழி ஸ்ருதி தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு இதெல்லாம் கூட அதுலேருந்து மறியும் மறியும் அந்த வழியில இருக்கலாம். ஆக மொத்தம் எந்த ஆசைப்பட்டு அடையிறதுக்கு விருப்பமா இருந்தாலும் அதுக்கு வந்து வேத மூலமா இருக்கிறதுனால அந்த ஸ்ருதி தான் அது இலைகளா இருக்கு. நாம் அந்த இலைகளை சாப்பிட்டு நின்றுட்டு இருக்கோம். வாயவியம் ஸ்வேத மாலபேத பூதி காமக ஐந்திராக்னம் ஏகாதச கபாலம் நிர்பபே பிரஜா காமகன்னா ஸ்ருதியில என்ன பண்றதுன்னு கேட்டா எதை ஆசைப்படுறானோ அதுக்கு ஒரு கர்மா விதிச்சிருக்கு. அப்ப இலை இலைதான் முதல்ல வந்தாங்க, இலைக்கு அப்புறம் தான் பூ, பூக்கு அப்புறம் தான் பழத்துக்கெல்லாம் வரணும். ஆக மொத்தம் இலை எப்படி நம்ம புஜிக்கக்கூடிய பழத்துக்கெல்லாம் மூலமா இருக்கோ அவர் ஸ்ருதி வச்சனங்கள் இருக்கு இல்லையா. இத்தியாதி ஸ்ருதி பிரதிபாதிதேகி காமிய கர்மபிகி விவர்ததே. இந்த காமிய கர்மங்களை கொண்டுதான் சம்சார விரக்ஷமானது வளர்ந்துட்டு இருக்கு. இது சந்தாம்சி தஸ்ய அஸ்ய பர்ணானி. அதனால வேதங்கள் தான் இதனுடைய கிளைகள். பத்ரைஹி விரக்ஷோ வர்ததே, பத்திரங்கள் தான் விரக்ஷம் வளரும். இலை இல்லாட்டி விரக்ஷம் வளர போறது இல்லையா. அதனால யஹ தம் ஏவம் பூதம் அஸ்வத்தம் வேத ச வேதவித். எவனொருவன் இப்படிப்பட்ட அந்த அஸ்வத்த மரத்தை அறிந்து கொள்கிறானோ அவன் தான் வேதவித். வேதோஹி சம்சார விரக்ஷஸ்ய சேதோபாயம் வததி. அந்த வேதமே என்ன பண்றது, இந்த விரக்ஷத்தை நாம வெட்டுறதுக்கு அது வந்து ஒரு இது உபாயத்தை, சேத உபாயம்னா வெட்டுறது உண்ட உபாயத்தை சொல்லிக் கொடுக்கறது. அது பகவான் அடையிறது. சேதஸ்ய விரக்ஷஸ்ய ஸ்வரூப ஜானம் சேதனோபாய ஞானோபயோகி இது வேதமித்து இது உச்சதே. சேத்தியசிய விரக்ஷஸ்ய, சேத்தியம்னா வெட்டப்பட வேண்டியது. இந்த வெட்டப்பட வேண்டிய விரக்ஷத்தினுடைய ஸ்வரூப ஞானம் இருக்கு இல்லையா, அந்த ஆத்ம ஞானம் வந்து இன்னொன்று அந்த விரக்ஷத்துடைய ஞானத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். சேதனோபாய ஞான உபயோகி. அப்போ விரக்ஷத்தை பற்றி தெரிஞ்சுட்டாதான் அதை வெட்டுறதுக்கு உண்டான ஞானம் ஆத்ம ஞானம் அதை அடையிறதுக்கு இது உபயோகமாக இருந்துருக்கு. ரெண்டு விஷயம் இருக்கு, ரெண்டு கலந்து கட்டி இருக்குன்னு சொன்னா ஒன்னை மட்டும் தெரிஞ்சுட்டா போறாது, இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும். அப்பதான் இது வேற அது வேறன்ற ஞானமானது கம்ப்ளீட்டா ஏற்படும். அப்ப ஆத்ம ஞானத்தை ஏற்படுறதுக்கு அந்த விரக்ஷ ஞானமும் அது உபயோகியா இருந்துருக்கு, பிரகிருதியோட ஞானம் உபயோகியா இருந்துருக்கு. இது வேதவித்து இது உச்சதே. ஏன்னா அது தெரிஞ்சுட்டா வேதவித்து ஆக முடியாது. ஆத்ம ஞானம் தான் நமக்கு தேவை, ஆனா அந்த ஆத்ம ஞானத்தை அடையிறதுக்கு அந்த விரக்ஷ ஞானமும் தேவை. அதனால அவன் தான் வேதவித்துன்னு இங்க சொல்ற. அப்புறம் அதஸ்தோர்தம் வசுதாசி சாக்காக குணப்பிரபிருத்தா விஷய பிரபாலாக அதஸ்ட மூலா நினைசந்ததானே கர்மானுபந்தியனி மனுஷருக்கே. எல்லா கர்மத்துக்கும் இது பைண்ட் பண்ணுறதா இருந்துட்டு இருக்குன்னு சொல்கிறார். அதை நம்ம அடுத்த கிளாஸில் கண்டினியூ பண்ணலாம். கவிதாத்மிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.